டிஎம்சி தமிழ் நேயர்களுக்கும் மற்றும் பிரமிட் ஆசான்களுக்கும் ஞான ஒளி கதிர்கள் நிகழ்ச்சிக்கு வர வைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மொத்த பிரமிட் ஆசானுடைய ஞானத்தை அடையிறோம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய குருஜியான டாக்டர் பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவரை வணங்கி இதை தொடரலாம். இன்னைக்கு நம்மளுக்கு ஆன்மக்கியானம் வழங்குறதுக்கு முன்னுக்கு வந்த மூத்த பிரமிட் ஆசானுடைய பேரு சுதா ஸ்ரீகாந்த் மேடம். இவங்க ஆந்திர பிரதேஷ் பழமனேரு அந்த இடத்துல இருக்காங்க. இவங்க சொல்ற போற தலைப்பு என்ன அப்படின்னாக்க, லங்கணம் பரம ஔஷதம். இது வந்து சம்ஸ்கிருத வார்த்தைகள்ல இருக்கு. இவருடைய பொருள் தமிழ்ல பொருள் என்னன்னாக்க, லங்கணம் அப்படின்னாக்க உண்ணாவிரதம் சாப்பிடாது இருக்கிறது, அது பட்னி. பரம அப்படின்னாக்க ரொம்ப சிறந்த, ஔஷதம் அப்படின்னாக்க மருந்து. ஆக மொத்தத்துல லங்கணம் பரம ஔஷதம் அப்படின்னாக்க பட்னி இருக்கிறது ரொம்ப சிறந்த மருந்து அப்படின்னு தலைப்பு. இதை பத்தி நம்ம விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். நம்ம சுதா மேடம் வரவேற்கலாம். வெல்கம் டு பிஎம்சி தமிழ் யூடியூப் செக்ஷன் மேடம், பிளீஸ் மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். ముందుగా మనందరి గురువు గారైన బ్రహ్మర్షి పితామహ పత్రిజీ గారికి నా యొక్క అనంత కోటి ఆత్మ ప్రణామాలు. అలాగే నాకు జన్మనిచ్చిన నా తల్లిదండ్రులకు, నా పూర్ణాత్మకి, ఆస్ట్రల్ మాస్టర్స్ అందరికీ కూడా నా యొక్క హృదయపూర్వక కృతజ్ఞతలు. నాకు ఈ చక్కటి అవకాశాన్ని ఇచ్చినటువంటి మాస్టర్స్ అందరికీ పేరు పేరిన నా యొక్క హృదయపూర్వక కృతజ్ఞతలు. మరి ఇక్కడ వీక్షిస్తున్న ఆత్మస్వరూపులందరికీ కూడా నా యొక్క ఆత్మ ప్రణామాలు. మరి ఈ రోజు పత్రిజ్ సార్ అందించినటువంటి ఒక అద్భుతమైన కాన్సెప్ట్ గురించి మనం తెలుసుకుంటున్నాం. మరి ఆ కాన్సెప్ట్ ఏంటి అంటే లంకణం పరమౌషధం. మరి ఇది ఒక గొప్ప నంది சொல்லிருக்காரு మేడం, సుధా మేడం. ఇది వంద పత్రిజ్ సార్ சொன்ன కాన్సెప్ట్ లంకణం పరమౌషధం. అలాది పట్ని అంటే ரொம்ப சிறந்த மருந்து. அத பத்தி పత్రిజ్ సార్ விளக்கமா சொல்லிருக்காரு. அத நம்ம మేడం మూలమా நம்ம தெரிஞ்சிக்கலாம். ఓకే, ఇది ఒక గొప్ప ఆయుర్వేద కాన్సెప్ట్. మరి ఇది ఎక్కడి నుంచి వచ్చింది అంటే సరి అయిన జీవన సూత్రాల నుంచి వచ్చింది. మరి మన పిఎస్ఎస్ఎం లో 9 జీవన సూత్రాలు ఉన్నాయి. ఆ 9 జీవన సూత్రాల గురించి మనం మొదట తెలుసుకొని తర్వాత లంకణం పరమౌషధం అనే కాన్సెప్ట్ గురించి తెలుసుకుందాం. ఫ్రెండ్స్, మనం ఎలా జీవించాలి, పట్ని ఏర్కరదు ఆయుర్వేదం అదిల అంద వైద్యతల சொல்லிருக்காங்க. நம்ம பிரமிட் சொசைட்டில நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம கொள்கைகள்ல 9 கொள்கைகள் நம்முடைய சாப்பாடு, அதாவது உணவு பத்தி சொல்றது. அந்த அந்த கொள்கைகளை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதுல ஒரு கொள்கை தான் இந்த பட்னி இருக்கிறது ரொம்ப சிறந்த மருந்து அன்றது. அதை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, మనం ఎలా జీవించాలి అన్నదానికి 9 సూత్రాలు ఉన్నాయి ఫ్రెండ్స్. ఈరోజు ఈ 9 సూత్రాల గురించి మనం విశేషంగా తెలుసుకుందాం. ఈ 9 సూత్రాలు వరుసగా ఎలా వస్తాయంటే, యుక్తాహారము, మితాహారము, నిరాహారం, యుక్త భాషణము, మిత భాషణము, నిర్భాషణం, యుక్త యోచనము, మిత యోచనము, నిర్యోచనం అనేవి ఈ 9. இந்த 9 கொள்கையை நம்ம ஒவ்வொரு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். இதோட தலைப்புகள் எப்படி வரணுக்க, முதல்ல உணவு பத்தி, யுக்தாகாரமும் மிதாகாரம் நிராகாரம். அதாவது யுக்தாகாரம்னாக்க சிறந்த உணவு, மிதாகாரம் அப்படின்னாக்க அளவோட சாப்பிட்ற உணவு, நிராகாரம் அப்படின்னாக்க அதை சாப்பிடாது இருக்கிறது உண்ணாவிரதம், அதாவது பட்னி அப்படி. அது 3 கொள்கைகள் ஆகாரத்தை பத்தி. அப்புறம் அடுத்தது பேச்சை பத்தி, யுக்த பாஷணம், மித பாஷணம், நிர்பாஷணம், மௌனம். யுக்த பாஷணம்னாக்க சரியான முறையில பேசுறது, மித பாஷணம் அப்படின்னாக்க ரொம்ப கம்மியா பேசுறது, நிர்பாஷணம் இல்ல மௌனம் அப்படின்னாக்க பேசாது இருக்கிறது, மௌனமா இருக்கிறது. இது இந்த 3rd கொள்கைகள் 2nd வருஷத்துல வருது. அதாவது முதல் கொள்கை சாப்பாடு உணவு பத்தி, 2nd கொள்கை நம்முடைய பேச்சை பத்தி,
மூன்றாவது கொள்கை நம்ம யோசனை பத்தி. யோசனை மிக மித சரியா யுக்த யோசனை, மித யோசனை, நிர்யோசனை. அதாவது யுக்தமான யோசனைனாக்க சரியான யோசனைகள், மித யோசனைனாக்க ரொம்ப மிதமா யோசனை பண்ணணும், அளவோட யோசனை பண்ணணும். நிராலோசனை அப்படின்னாக்க எந்த விதமான யோசனை இல்லாத இருக்கணும். இது மூன்றாவது வரிசையில் வர்ற கொள்கை. அதாவது சொல் சொல் செயல் சிந்தனை இதை பத்தி வருது. சொல் செயல் சிந்தனை. சொல்ன்றது பேச்சுக்கு சம்பந்தப்பட்டது, செயல்ன்றது உடலுக்கு சம்பந்தப்பட்டது அதாவது உணவுக்கு சம்பந்தப்பட்டது, அப்புறம் சிந்தனைன்றது மனது சம்பந்தப்பட்டது. இந்த மூன்று கொள்கைகள் நம்மளுக்கு வரிசையா வருது. நம்மளுக்கு பிரமிட் சொசைட்டில வர்ற இந்த ஒன்பது கொள்கைகள்ல இந்த மூன்று கொள்கைகள், மூன்று வரிசையில வர்ற கொள்கைகள், அதாவது சொல் செயல் சிந்தனை. ஓகே, ఈ తొమ్మిది సూత్రాల్లో మూడు సూత్రాలు కడుపుకు సంబంధించి, నోటికి సంబంధించినవి, తర్వాత మూడు సూత్రాలు మన ఆలోచనలకు సంబంధించినవి. మరి ఈ తొమ్మిది సూత్రాల్లో మొట్టమొదట మనము కడుపుతో ప్రారంభిద్దాం. కడుపుకు సంబంధించిన మూడు సూత్రాల గురించి మనం తెలుసుకుందాం. సో ఈ ఒంబో సూత్రంగళ్ళ నమ్ముకు కొలుగేళ్ళ నమ్ముకు మొదల సేలకు సంబంధపడ్డది, అలాగే ఉడలకు సంబంధపడ్డది, అలాగే వయసుకు సంబంధపడ్డది, ఉణవకు సంబంధపడ్డది, రెండవది பேச்சுக்கு சம்பந்தப்பட்டது, மூன்றாவது யோசனை சம்பந்தப்பட்டது சம்பந்தப்பட்டது. முதல்ல நம்ம உடலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், உணவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மரி மனம் தீஸ்கொனே ஆஹாரానికి మన శరీరానికి కూడా పత్రిసరేం ఏమంటారంటే నూటికి 1000 పాళ్ళ సంబంధం ఉంది అంటారు. కాబట్టి మొట్టమొదట మనము కడుపుకు సంబంధించిన మూడు సూత్రాల గురించి మనం తెలుసుకుందాం. మరి ఆహారానికి సంబంధించి ఏం చెప్తారంటే యుక్తాహారం అంటారు. యుక్తాహారం ఇది భగవద్గీతలో కూడా ఎంతో చక్కగా చెప్పబడింది. యుక్తాహార విహారస్య యుక్త చేష్టస్య కర్మసు యుక్త స్వప్నావ బోధస్య యోగో భవతి దుఃఖః. நம்மளுடைய செயல் அதாவது உடலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், உடலை சம்பந்தப்பட்டது உணவு. அந்த உணவை பத்தி என்ன சொல்லிருக்காரு, இந்த மூன்று கொள்கைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த உடலை பத்தி யுக்தாகாரம், மிதாகாரம், நிராகாரம், இந்த மூணு கொள்கைகள். முதல்ல யுக்தாகாரம். யுக்தாகாரம்னா என்ன, யுக்தாகாரம்னாக்க சரியான உணவு அப்படின்னு அர்த்தம். பகவத்கீதையில கூட இந்த யுக்தாகாரத்தை பத்தி ரொம்ப விளக்கமா சொல்லிருக்காங்க, ஒரு ஸ்லோகத்தை சொல்லிருக்காங்க. யுக்தாகார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த சொப்ன அவபோதஸ்ய யோகோ பவதி துக்கா அப்படின்ட்டு பகவத்கீதையில இந்த ஸ்லோகம் சொல்லிருக்காங்க. அப்படி பொருள் அப்படின்னு என்னக்க, யுக்தாகாரம் அப்படின்னா சரியான ஆகாரம். யுக்தாகார விஹாரச விஹாரம் சரியான நம்ம விருச்சி வார்த்தை, அப்புறம் சரியான தூக்கம், அதாவது விசிராந்தி, சரியான தூக்கம், அப்புறம் சரியான விழிப்புணர்வு இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறவங்க யோகியா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற யோகிக்கு எந்த விதமான துக்கம் வராதுட்டு பகவத்கீதை ஸ்லோகத்துல சொல்றது. பத்தி இது ஆகாரத்தை பத்தி சொன்னது முதல் முதல்ல எப்படி இருக்கணும்ட்டு. ஓகே மேம், మరి ఇది ఒక గొప్ప శ్లోకం భగవద్గీతలో. యుక్తమైన ఆహారము, యుక్తమైన విహారము. విహారము అంటే ఎంజాయ్మెంట్, అంటే ప్రతిదీ యుక్తంగా ఉండాలి. యుక్త చేష్టస్య కర్మసు అంటే యుక్తమైన చేష్టలు, యుక్తమైన కర్మలు చేయాలి. యుక్తమైన స్వప్నాలు, యుక్తమైన జ్ఞానము, అంటే ఈ యుక్తమైన యోగం వల్లనే మన దుఃఖం పోతుంది అని మరి ఎంతో చక్కగా భగవద్గీతలో చెప్పబడింది అన్నమాట. కాబట్టి యుక్తమైన ఆహారము అనే దాని గురించి మనం ఇక్కడ తీసుకుందాం. యుక్తమైన ఆహారము అన్నప్పుడు మరి ఆహారంలో కూడా రెండు రకాలు ఉన్నాయి, యుక్తమైనది, అయుక్తమైనది. ఇక్కడ యుక్తము, యుక్తము అంటే రైట్, అయుక్తము అంటే రాంగ్. కాబట్టి మనం తీసుకునే ఆహారం యుక్తంగా ఉండాలి. అందుకే ఇక్కడ యుక్తమైన ఆహారాన్ని తీసుకోవాలి, యుక్తాహారం అనే పదాన్ని ఉపయోగించడం జరిగింది. సరియైన ఉణవు. அப்ப யுக்தாகாரம் அப்படின்னாக்க சரியான உணவு. சரியான உணவு எனக்கு என்ன, அதுல இன்னொரு மீனிங் இருக்கு இல்லையா, சரி சரியில்லாத உணவு இருக்கு இல்லையா. சரியான உணவு ரைட் ஃபுட்டு, சரியில்லாத உணவு அயுக்தாகாரம் உணவு, சரியில்லாத உணவு அதாவது சரியான உணவு கிடையாது அப்படின்ட்டு ரெண்டுமே இருக்கு. அதனாலதான் பகவத்கீதை ஸ்லோகத்தை சொல்லியிருக்காங்க, யுக்தாகாரம் சரியான உணவு அப்படின்ட்டு முக்கியமா உணவை பத்தி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த சாப்பிட்றதுதான் நம்ம மனமாயிடும் இல்லையா. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம மனம் ஆயிடும். ஓ, அதனால உணவுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, பிரபஞ்சம்ல ஆல்மோஸ்ட் அந்தரூ கூட அயுக்தாஹாரனே பூஜிஸ்துனாரு. இக்கட அயுக்தமைனதானே அயுக்தமைனதுகா பாவிச்சி தீஸ்குண்டுனார் அன்னமாட.
అంటే ఇక్కడ అయుక్తమైన ఆహారం ఏమిటి అంటే మాంసాహారం. మరి ఇతర ప్రాణికోటిని చంపి దానిని భుజిస్తున్నారు అంటే ఇది హింసతో కూడుకున్నది కాబట్టి హింసాహారం. உலகத்துல நிறைய பேரு என்ன நினைக்கிறாங்க எனக்கு எது சாப்பிடக்கூடாதோ எது யுக்தமானதோ எது சரியில்லாத உணவோ அதான் சரியான உணவு அப்படின்னு சாப்பிடுறாங்க. சரியில்லாத உணவு என்னது அப்படின்னாக்கா அதுதான் நம்ம மாம்சாகாரம். உலகத்துல இருக்கிற நிறைய பேரு மாம்சாகாரம் சாப்பிட்டு அதான் சரியான உணவு நினைச்சிட்டு இருக்காங்க, அதான் யுக்தாகாரம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது சரியான உணவா இல்ல, ஏன் சரியான உணவு கிடையாது அப்படின்னாக்கா பாருங்க மாம்சாகாரம் எப்படி வரும் நம்மளுக்கு. மாம்சாகாரம் வரத்துக்கு எப்படி எங்கேருந்து வரும், மாம்சம்ன்றது ஏதாவது ஒரு விலங்க சாவடிச்சுதான் வரும், இல்லடி வராது இல்லையா. ஸோ ஒரு விலங்க சாவடிச்சு அதாவது ஒரு விலங்கு ஹிம்சை பண்ணி அந்த ஆகாரத்தை நம்ம சாப்பிட்றோம், அது யுக்தமான அதாவது சரியான ஆகாரம் நினச்சிட்டு இருக்கோம். அது சரியான ஆகாரம் கிடையாது, அது அயுக்தமானது, அதாவது சரியில்லாத ஆகாரம், சரிப்படாத ஆகாரம். அதை நம்ம உணவா நம்ம சாப்பிட்டு அது சரியான ஆகாரம் சரியான நம்ம ஏத்துக்கிறோம், சரி பண்ணிக்கிறோம் நம்ம அந்த மாதிரி. ஆனா சரியில்லாத ஆகாரம் தான் இப்ப நிறைய பேர் சாப்பிடுறாங்க இந்த உலகத்துல, சரியான ஆகாரம் நினைச்சு. ஓகே, மாம்சாஹாரம் அன்னது அயுக்த ஆகாரம் காபட்டி குட்டுதோ சகா மாம்சாஹாரி நிஷேதிச்சாலி. மொக்கல் நுஞ்சி வச்சிந்தே மனம் தீஸ்கோவாலி, తర్వాత వృక్షజాతి నుంచి వచ్చిందే మనం తీసుకోవాలి. కనుక అయుక్తాహారం నుంచి మనం యుక్తాహారంలోకి మారాలి ఫ్రెండ్స్. పతిగా ఇప్పుడు అయుక్తాహారం అన్నా సరి ఇల్లాద ఆహారం, సరి ఇల్లాద ఉణం ఎన్నది విలంగల వరదు, విలంగల వర్ర ఉణం సరి ఇల్లాద ఉణం నమలుకు. అప్ప సరియాన ఉణం ఎన్నది, సరియాన ఉణం అన్నది తావరంగల ఇంద వరదు దా, తావరంగల ఇంద వర్ర ఉణం దా సరియాన ఉణం. అద నమ సొల్వు శైవ ఆహారం, అదా సరియాన ఉణం. இப்ப சரியில்லாத உணவுல இருந்து முதல்ல சரியான உணவுக்கு மாறணும். சரியில்லாத உணவு மாம்சாகாரம், சரியான உணவு சேக்காகாரம். இந்த சேக்காகாரத்திலையும் இன்னும் சிறந்த உணவு யுக்தாகாரம் என்னன்னாக்க தாவரங்கள்ல இருந்து வர்ற உணவு. அந்த மாதிரி முதல்ல சரியில்லாத உணவுல இருந்து சரியான உணவுக்கு மாறி சரியான உணவுல இருந்து யுக்தாகாரம் ரொம்ப ரொம்ப சரியான உணவு சிறந்த உணவுக்கு மாறணும். ஓகே, మరి కాబట్టి మన 9 జీవన సూత్రాల్లోని మొట్టమొదటి సూత్రం ఏంటంటే యుక్తాహారం. కాబట్టి ఇప్పటి వరకు అయుక్తాహారాన్ని తీసుకుంటున్నాం, కాబట్టి అయుక్తం నుంచి యుక్తంలోకి రావాలి. రెండవ జీవన సూత్రం ఏంటి అంటే మితాహారం, అంటే ఎంత తీసుకోవాలి, ఎప్పుడు తీసుకోవాలి, అంటే ఇది క్వాలిటీకి సంబంధించింది అన్నమాట. మొట్టమొదటి సూత్రం క్వాలిటీకి సంబంధించింది, రెండవ సూత్రం క్వాంటిటీకి సంబంధించింది. మరి ఎంత తీసుకోవాలి అంటే మనకు ఆకలి వేసినంతే, ఆకలి ఎప్పుడు తీసుకోవాలి అంటే ఆకలి వేసినప్పుడే తీసుకోవాలి. ఎంత తీసుకోవాలి అంటే మనకు సగం ఆకలి ఉన్నంత వరకే మనము భోంచేయాలి, సగం ఆకలి తీరగానే మనం భోజనం ఆపేయాలన్నమాట. అర్థ సూత్రం అర్థ కొలగ ఏంటనగా యుక్తాహారం అన్న పరిగ యుక్తాహారం ఎప్పుడు ఎత్తుకున్నాం, యుక్తాహారం పత్రి మనం తెలుసుకుం, అలాగే యుక్తం ఇల్లాద ఆహారం మాంసాహారం, யுக்தமான ஆகாரம் தாவரங்கள் உணவு. இதுக்கு அடுத்தது யுக்தாகாரத்துக்கு பிறகு மிதாகாரம். மிதாகாரம்னாக்க எந்த அளவுக்கு சாப்பிடணும், மிதமாக சாப்பிட்ணும், வயிறு காலியாக இருக்கு அப்படின்ட்டு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது, மிதமாக சாப்பிட்ணும். எந்த அளவுக்கு மிதமாக சாப்பிட்ணும் அப்படின்னாக்க பாதி வயிறு தான் சாப்பிட்ணும், பசி பசிக்கும் போது மட்டும்தான் சாப்பிட்ணும். பசி இல்லைனாக்க வேலைக்கு சாப்பிடணுன்ட்டு நினைக்கக்கூடாது, பசி இல்லாத போது சாப்பிடவே கூடாது. பசிக்கும் போது மிதமா சாப்பாடு பாதி வயது தான் சாப்பிடணும், மிச்சருக்கு பாதி வயத காலியை ஒட்டணும், அது மிதாகாரம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்தது அடுத்த கொள்கை, 9 கொள்கையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, நம்ம 3 வசதியை தெரிஞ்சுக்கிறோம். 1 ஆகாரத்தை பத்தி, உணவை பத்தி, 2வது பேச்சை பத்தி, 3வது யோசனை பத்தி. அதுல முதல் வரிசையில இருக்கிற ஆகாரத்தை பத்தில 2வது மிதாகாரம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது நம்ம அடுத்த கொள்கையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேடம், కాబట్టి ఎప్పుడు తినాలి అంటే బాగా ఆకలి వేసినప్పుడే తినాలి, ఎంత తినాలి అంటే మరి సగం ఆకలి తీరేదాకా మాత్రమే మనం తినాలి, సగం ఆకలి తీరగానే తినడం ఆపేయాలి. అంటే చిరు ఆకలి ఎప్పుడు ఉండాలన్నమాట, ఆ చిరు ఆకలి ఎప్పుడు అలానే ఉండాలి. కాబట్టి మనం పడుకు నిండా ఎప్పుడు భోంచేయకూడదు. మామూలుగా మనం ఏం చేస్తాము, ఎప్పుడు తిన్నా కూడా మనం కడుపు నిండుగా భోంచేస్తూ ఉంటాం, అంటే అక్కడ
మన ఎరుక కోల్పోతూ ఉంటాం. కడుపు నిండా టేస్ట్ బాగుంది కదా అని చెప్పి ఎక్కువ తినేస్తూ ఉంటాం. అలా కాదు, ఎప్పుడు సగం ఆకలి తీరే వరకు తీరేదాకా మాత్రమే మనము భోంచేయాలి. కాబట్టి ఇది మితాహారం అన్నమాట. ఎప్పుడు మితాహారంలోనే మనం ఉండాలి. அதான் மிதாகாரம் எனக்கு அளவோட சாப்பிடணும். அளவோடனுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும், பாதி வயத்துல தான் பாதி வயிறு தான் நம்ம நிறைவேறமா சாப்பிடணும். கொஞ்சம் பசி இருக்கிறோம் எப்பயுமே முழுசா கழுத்து வரை சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் பசி இருக்கிற மாதிரி தான் சாப்பிடணும். அதுதான் மிதாகாரம்ன்றது. ஓகே, அடுத்தது ஆகாரம் தர எப்படி மனக்கு எருக்க உண்டாலன்னு பரிமிதங்கானே தினாலி, అపరిమితంగా ఎప్పుడు మనం తినకూడదు. అంటే అవసరమైనంతే తినాలి, అవసరమైనప్పుడే తినాలి. ఆకలి లేకుండా ఒక ముద్ద కూడా మనము నోట్లో పెట్టుకోకూడదు. బాగా ఆకలి వేసినప్పుడే మనము ఆహారాన్ని తీసుకోవాలి. ఇవన్నీ కూడా సరి అయిన జీవన సూత్రాలు. కాబట్టి మరి ఈ జీవన సూత్రాల్లో రెండవ సూత్రం మితాహారాన్ని తీసుకోవడం, తర్వాత నిరాహారం అనేది మూడవ సూత్రం. అంటే ఇక్కడ అప్పుడప్పుడు మనము లంకనం చేయాలి, ఆహారం లేకుండా నిరాహారంలో ఉంటూ ఉండాలి. ఫాస్టింగ్ అంటారు దీన్ని. మన పెద్దవాళ్ళు కూడా మరి ఉపవాసం చేసేవాళ్ళు, వారానికి ఒకరోజు ఉపవాసం ఉండేవాళ్ళు. ఏదో ఒక రోజు భగవంతుని పేరు చెప్పుకొని శనివారమో లేదా సోమవారమో లేదా గురువారమో ఏదో ఒక రోజు మనము లంకనం అంటే అక్కడ నిరాహారంలో ఉండాలి, ఆహారాన్ని తీసుకోకూడదు అని చెప్పి ఇక్కడ చెప్తారన్నమాట. ఇవన్నీ కూడా సరైన జీవితం. உபவாசம் சொல்றோம் நம்ம இல்லையா, ஒரு பொழுது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒண்ணுமே சாப்பிடாது இருக்கிறது. அதான் நம்ம பெரியவங்க எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க இல்லையா, முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க. என்னது, வாரத்துல ஒரு நாள் நீ எதுவுமே சாப்பிடாது இருக்கணும், உபவாசம் இருக்கணும், உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ அதுக்கு வெறுமையில சொன்னாங்க சும்மா இருப்போமா, இருக்க மாட்டோம். அதனால ஏதோ ஒரு சாமி பேர் சொல்லி சனிக்கிழமை அன்னைக்கு வெங்கடேஷ் பெருமாள், அப்புறம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அருமாறு, இந்த மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு சாய்பாபா, இந்த மாதிரி ஏதோ ஒரு பகவான் பேர் சொல்லி நம்மளுக்கு உண்ணாவிரதம் கடன் பிடிக்க சொல்லுவாங்க. அது ஆட்டோமேட்டிக் என்னாவது மூன்றாவது வாழ்ற கொள்கையில் மூன்றாவது கொள்கையான நிராகாரம், அதாவது எந்த விதமான ஆகாரம் இல்லாத இருக்கிற வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம இருக்கணும், அது நம்ம உடம்பு கூட நல்லது. அதை நம்ம சொல்லுவோம் உபவாசம், அதாவது லங்கனம், அதுதான் நம்ம சொல்லுவோம் நம்ம பத்னி என்ற விஷயம் சொல்லுவோம். ஓகே, మరి మహాత్మా గాంధీ గారు కూడా వారానికి ఒక్కరోజు ఉపవాసం ఉండేవారు, ప్రతి సోమవారం ఆయన ఆహారం తీసుకునేవారు కాదనమాట. కాబట్టి మనం కూడా నిరాహారాన్ని అభ్యాసం చేయాలి. ఆహారం ఎప్పుడూ కూడా యుక్తమైనదిగా ఉండాలి. మరి మానవులు తీసుకునే ఆహారం శాకాహారము, సస్యాహారం. ఈ శాకాహారాన్ని మనం ఎప్పుడూ భుజించాలి. కాబట్టి ఇదంతా మనము సరి అయిన జీవన సూత్రాలు, ఇవన్నీ ఎప్పుడు మనం గుర్తుంచుకోవాలి ఫ్రెండ్స్. మరి நம்ம முக்கியமா நினைவு வச்சுக்கிறது நம்ம உணவை பத்தி. நம்ம உணவு சரியான உணவா இருக்கணும், அதாவது சாக்காகாரமா இருக்கணும், அதாவது சைவ உணவா இருக்கணும். மாம்சாரம் சாப்பிடக்கூடாது, முட்டை முட்டையோடு சேர்த்து நம்ம மாம்சாரத்துக்கு உணவு வந்துடும். ஸோ முட்டை கூட சாப்பிடக்கூடாது. ஸோ மாம்சாரம்ன்றது சரியான உணவு கிடையாது. ஸோ சரியான உணவு அதுதான் யுக்தமான உணவு. அது மிதமா சாப்பிடணும். எப்படி மிதமா சாப்பிடணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம உண்ணாவிரதம், அதாவது பட்னி இருக்கணும். மகாத்மா காந்தி நீங்க பாத்தீங்கன்னாக்க எல்லா திங்கட்கிழமையும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அவரு சாப்பிடாது இருப்பார், பட்னி இருப்பார் பாத்தீங்களா, எவ்வளவு நல்லது உடம்புக்கு. அவங்க மகாத்மா நம்மளுடைய பெற்றோர்கள் மகாத்மா எல்லாம் நம்மளுக்கு அவங்க எழுது அவங்க ஒரு வழிகாட்டியா இருக்காங்க. அவங்க செயல்படுத்தி அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு அவங்க வழிகாட்டிய நம்மளுக்கு இருந்தாங்க அவங்க. ஸோ அதே நம்ம கடன் பிடிக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையை வந்து ரொம்ப சமரசமா ஆனந்தமா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆரோக்கியமா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, మన శరీరం మాంసాహారానికి ఉపయుక్తంగా లేదు. మరి బయాలజికల్ సైంటిస్టులు చెప్పేది కూడా ఇదే చెప్తారు. కాబట్టి ఎప్పుడు మనము శాకాహారాన్ని తీసుకోవాలి. శాకాహారాన్ని కూడా మనం ఎలా తీసుకుంటామంటే అపరిమితంగా తీసుకుంటూ ఉంటాం. కాబట్టి అక్కడ పరిమితంగా తీసుకోవాలి, అపరిమితంగా తీసుకుంటూ ఉంటాం. అక్కడ కంట్రోల్ చేయాలి మనల్ని. కాబట్టి సగం ఆకలి ఉన్నప్పుడే మనం ఆపేయాలి. వారానికి ఒక్కసారి ఖచ్చితంగా నిరాహారంలో ఉండడం మనం అభ్యాసం చేయాలి. కాబట్టి ఫాస్టింగ్ ఉండాలి. ఈ ఫాస్టింగ్ నే మనం లంకనం అంటాము. సో పెట్రోల్ సైవ ఉండదు సాపడం
தாவர உணவு தான் சாப்பிடணும், மாம்சாரம் சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட மிதமாக இருக்கணும். பாதி வயிறு கொஞ்சம் கொஞ்சம் வயிறு இருக்க கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு பசி இருக்கிற வழியும் அதோட விட்டுருணும். அதுக்கு மேலே நம்ம முழு கழுத்து வழியும் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி சரியா வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம நீங்கள் சாமி பேர் சொல்கிறீங்களோ இல்லை பக்தி மார்க்கத்தில் இருப்பீங்களோ எப்படியோ மொத்தத்தில் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் பட்னி இருக்கணும். அதான் சிறந்த வழி வாழ்க்கையுடன் வழிகாட்டு முறை. ஓகே, మరి ఇప్పుడు మనం కడుపుకు సంబంధించిన మూడు సూత్రాల గురించి తెలుసుకున్నాం. మరి ఇప్పుడు వాక్కు గురించి తెలుసుకుందాం. మరి మనస వాచ కర్మణ అంటారు. ఇక్కడ కర్మణ అంటే కడుపుకు సంబంధించినది, వాచ అంటే వాక్కు సంబంధించినది, మనస అంటే మనసుకు సంబంధించినది. ఇప్పుడు మనం కడుపుకు సంబంధించిన మూడు సూత్రాల గురించి తెలుసుకుందాం. మరి ఇప్పుడు వాక్కు గురించి కూడా తెలుసుకుందాం ఫ్రెండ్స్. వాక్కు గురించి అంటే యుక్త భాషణము. మన భాషను ఎప్పుడు కూడా యుక్తంగా ఉండాలి, యుక్తమైనదిగా ఉండాలి. కాబట్టి ఎప్పుడు కూడా మనం ఎటువంటి మాటలు మాట్లాడుతున్నాం, ఎప్పుడు మాట్లాడుతున్నాం, ఎక్కడ మాట్లాడుతున్నాం, ఎలా మాట్లాడుతున్నాం అనే ఎరుక మనకు ఉండాలి. కాబట్టి ఎప్పుడు ఎక్కడ ఎలా మాట్లాడాలో అప్పుడు అక్కడ అలానే మాట్లాడాలి. ఇదంతా కూడా యుక్త భాషణం అన్నమాట. நம்மளுடைய பேச்சு வார்த்தைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்கணும்ன்ட்டு. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, திரிகரணம் சொல்லுவோம். திரிகரணமாக த்ரீ எனக்கு மூன்று, கரணம்னாக்க வேலை செய்கிறது. மனிதன் மூன்று விதமாக வேலை செய்வான், மூன்று வகைகளில் வேலை செய்வான். என்னன்னாக்க செயலால், சொல்லால, சிந்தனையால் வேலை செய்வான். இப்போ செயலால், செயலாளனாக்க உடல், உடல் வேலை செய்கிறது, உடல் சம்மந்தப்பட்டது உணவு, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் மூன்று கொள்கைகளில். அப்புறம் சொல்லால, சொல்லை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சொல்லு கூட மூன்று கொள்கைகள் இருக்கு. அதாவது எப்படி பேசணும், அதாவது யுக்த பாஷணம், பாஷணம்னாக்க பேச்சுவார்த்தை. யுக்த பாஷணம்னாக்க சரியான முறையில் பேசணும். அது என்ன சரியான முறை, என்ன எங்கே பேசணும், எவ்வளோ பேசணும், எப்போ பேசணும், யாரோட பேசணும், எந்த அளவுக்கு பேசணும் என்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு தான் நம்ம அந்த சமயத்தில் அவங்களோட அந்த அளவுக்கு அதே விதமாக பேசணும். அதுதான் யுக்த பாஷணம் அப்படின்றது இல்லையா. ஸோ அது கூட ரொம்ப சிறந்த ஒரு நம்முடைய வாழ்க்கையில வழியில அதுவும் கடன் பிடிக்கணும். நம்ம யுக்த பாஷணம் கூட நம்ம கடன் பிடிக்கணும். நம்ம பேச்சு மேலே கூட நம்மளுக்கு விழிப்புணர்வு அதிகமாக இருக்கணும். சாப்பாடுல உணவு மேலே எப்படி விழிப்புணர்வு இருக்கோ அதே மாதிரி பேச்சு மேலே கூட விழிப்புணர்வு இருக்கணும். அதெல்லாம் முதல் முதல்ல அந்த விழிப்புணர்வு முதல்ல வர்றது யுக்த பாஷணம், சரியான முறையில பேச்சுவார்த்தை. ஓகே, ఒకరి మాటలు ఇంకొకరి దగ్గర మాట్లాడకూడదు, అలాగే ఇంకొకరి మాటలు ఇంకొకరి దగ్గర మాట్లాడకూడదు. మరి ఇద్దరు వ్యక్తులు మాట్లాడుతున్నారు అంటే వాళ్ళ గురించినే మాట్లాడుకోవాలి, కానీ అక్కడ మూడో వ్యక్తి గురించి కానీ నాలుగో వ్యక్తి గురించి కానీ ఇంకొకరి గురించి కూడా మనం మాట్లాడుకోకూడదు అన్నమాట. సో కోడి ముడుతుంది ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க எனக்கு, அவங்க ரெண்டு பேர் பேசுறதுல அவங்கள பத்தி அவங்க தான் பேசிக்கணும். தவிர ஒரு மூன்றாவது மனிதனை பற்றியோ நான்காவது மனிதனை பற்றியோ அவங்க பேசக்கூடாது. அது சரியான பேச்சுவார்த்தை கிடையாது, முறை கிடையாது. ஓகே, அலகே ஆபீஸ்ல உண்டேட்டப்பட ஆபீஸ் குறிச்சே மாட்லாடாலி, இன்ட்லோ உண்ணப்படு இன்ட்டு குறிச்சே மாட்லாடாலி. కాబట్టి ఎప్పుడు ఎక్కడ ఎలా మాట్లాడాలో అలానే మాట్లాడాలి అన్నమాట. ఇవన్నీ సరియైన జీవన సూత్రాలు. మనం ఎంతో మందిని అవమానించే విధంగా మాట్లాడుతూ ఉంటాం, నిరుత్సాహపరిచే విధంగా మాట్లాడుతూ ఉంటాం, ఆ నీ వల్ల ఏమవుతుంది అని, ఇవన్నీ కూడా నిరుత్సాహపరిచే మాటలు. ఇవన్నీ కూడా అయుక్త భాషణం. ఇవన్నీ కూడా మనము మాట్లాడకూడదు అన్నమాట. ఎప్పుడు ఒకరిని ఎంకరేజ్ చేసే విధంగానే ఉండాలి మన మాటలు. అలాగే ప్రతి ఒక్కరిని కూడా అక్కడ అవమానపరిచే విధంగా ఉండకూడదు, ఒకరిని కించపరిచే విధంగా ఉండకూడదు. ఇదంతా కూడా అయుక్తమైన భాషణం. అదే యుక్త భాషణం సరైన భాషణం, అయుక్త భాషణం సరి ఇల్లాత భాషణం. అదేనది நம்ம ஆஃபீஸில் வேலை பண்ணோம்னாக்கா ஆஃபீஸ் வேலை பற்றி தான் சிந்தனை பண்ணணும், அதை பற்றி தான் பேசணும். வீட்டை பற்றி பேசக்கூடாது அங்கே போயிட்டு இல்லையா. ஸோ அதெல்லாம் சரியான முறையில் பேசுறது. அதே மாதிரி மற்றவங்களை அவமானப்படுத்தும் போய் பேசுறது, மற்றவங்களுடைய கீர்த்திக்கு அதாவது புகழை கம்மி பண்ணி பேசுறது, மற்றவங்களை திட்டுறது இன்னொருத்தர் முன்னாடி, அந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கக்கா அது சரியான பேச்சுவார்த்தை முறை கிடையாது. நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை முறையை நம்ம கடன் பிடிக்கக்கூடாது. அது சரியான பேச்சுவார்த்தை முறை கிடையாது, அது அயுக்த பாஷணம் அப்படின்னு. ஓகே,
మరి ఇక్కడ వాక్కు అనేది ఒక గొప్ప శక్తి. మన నోటి నుంచి వచ్చే ప్రతి మాట సరైనదిగా ఉండాలి. అంటే ఇక్కడ యుక్తమైన వాక్కునే మనం ఉపయోగించాలి, యుక్తమైన మాటలు మాట్లాడాలి. మరి ఇప్పుడు మన నోరు విప్పినామంటే ఆ ఎరుక ఉండాలి, మన నోటి నుంచి ఎటువంటి మాటలు బయట వస్తున్నాయి. ఇవన్నీ కూడా యుక్త భాషణం అన్నమాట. ఇంకా ఇప్పుడు ఎవరైనా సరిగా మాట్లాడలేదు అనుకోండి, నీకు బుద్ధి ఉందా అంటాం, సరైన విధంగా నువ్వు మాట్లాడచ్చు కదా అంటాం. మరి కాబట్టి మన నోటి నుంచి వచ్చే ప్రతి మాట కూడా సరైనదిగా ఉండాలి, యుక్తమైనదిగా ఉండాలి. మనం పేసం పోతే విడిపో పేసణం వార్తை నువ్వు వాయిలేని ஒரு வார்த்தை வந்தனக திருப்பி எடுத்துக்க முடியாது இல்லையா, மற்ற ஏதாவது எடுத்துக்கலாம் தவிர வார்த்தையை மற்ற எடுத்துக்க முடியாது. அதனால பேசும்போது ரொம்ப விழிப்புணர்வோட பேசணும். நம்ம யாரோ சரியா ஒழுங்க பேசுறேன்னு முதல்ல என்ன புத்தியில அவனுக்கு பேசுறதுக்கு, பேசும்போது புத்தியை பயன்படுத்தி பேசலையா அப்படின்னு சொல்லுவோம். அது என்னது பார்த்தீங்களா, நம்ம பேசும்போது வாயிலேருந்து வார்த்தை வெளில வரத்துக்கு முன்னாடி யோசனை பண்ணி சரியான முறையில் பேசுறோமோ இல்லையான்ட்டு மனதோட சிந்தனை பண்ணி புத்தியை பயன்படுத்தி தான் வார்த்தை வெளில வரணும். அது சரியான பேச்சுவார்த்தை முறை. நிறைய பேர் கண்ணம்மன் பேசுவாங்க, கண்ணம்மன் அவனுக்கு அறிவு கட்டம் அப்படின்னு, புத்தி கட்டம் அறிவு கட்டம் கண்ணம்மன் இப்போ வாய்க்கு வந்த மாதிரி பேசுவான் அப்படின்னு பார்த்தீங்களா, ரொம்ப அமரியாதை படுத்துவோம் அவங்கள. சரியா பேசாதவங்கள நம்ம கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டோம், அவங்கள சத்தியப்படுத்த மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அதெல்லாம் அயுக்த பாஷணம். யுக்தமான பாஷணக்கு நம்ம என்ன பேசுறோமோ அது மாதிரி விழிப்புணர்வோட பேசணும். அதே மாதிரி பேசுகிற வார்த்தைகள் மற்றவங்களை துன்புறுத்தாத இருக்கணும், நன்மை கொடுக்கலாம் தீமை கொடுத்துக்கூடாது, அந்த மாதிரி பேசணும். அதுதான் யுக்தமான பாஷணம். ஓகே, ఈ నోటికి సంబంధించిన రెండవ జీవన సూత్రం ఏంటి అంటే మిత భాషణం. ఇప్పుడు కొంతమంది చూడండి, గమనించండి, నాన్ స్టాప్ గా మాట్లాడుతూ ఉంటారు. ఇది కూడా కరెక్ట్ కాదు. అంటే యుక్తమైన మాటలే మాట్లాడుతూ ఉంటారు కానీ నాన్ స్టాప్ గా మాట్లాడుతూ ఉంటారు, అది కూడా కరెక్ట్ కాదు అని పత్రిసార్ అంటారు. అంటే మనం చెప్పాల్సింది ఏదో క్లుప్తంగా చెప్పి మనం ముగించాలన్నమాట, ఎదుటి వాళ్ళకు కూడా మాట్లాడే అవకాశం ఇవ్వాలి. కాబట్టి అంటే మిత భాషణం అన్నది ఉండాలి. మనం మాట్లాడే మాటలు ఎప్పుడు కూడా స్పష్టంగా ఉండాలి, క్లియర్ గా ఉండాలి, క్లుప్తంగా ఉండాలి. ఇక్కడ స్పష్టత అన్నప్పుడు యుక్త భాషణము, క్లుప్తత అన్నప్పుడు మిత భాషణం. ఇప్పుడు నీకు పత్రికా సులువారు ఇది అర్థదు పేచర్ మొరైల అర్థ మితభాషణం. మితభాషణంనాక ரொம்ப கம்மியா பேசணும். கம்மியா பேசணும் என்ன, எந்த அளவுக்கு பேசணுமோ விழிப்புணர்வோட அந்த அளவுக்கு தான் பேசணும், அதுக்கு மேலே பேசக்கூடாது. பேசும்போது நம்முடைய அறிவை பயன்படுத்தி எந்த அளவுக்கு பேசணுமோ, யார்கிட்ட பேசணுமோ, எவ்வளோ பேசணுமோ அந்த அளவுக்கு அவங்க கிட்ட அவ்வளோதான் பேசணும். அதுதான் சரியான பேச்சு முகத்தை. அதே மாதிரி பேசும்போது கூட எவ்வளோ அளவுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு பேசி முடிச்சிடணும். சமயம் இருக்க இல்லை கேட்குறவன் கேட்பானே, நம்ம பெரிய பெரிய அதிகாரி நிலவரம் இருக்கோமே, நம்ம கேட்கறத நம்ம சொல்றதும் அவன் கேட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு கண்ணாமன்னா பேசியா இருக்கக்கூடாது. ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி பேசுறது கூட ஒரு சக்தி இல்லையா, பேச்சுலேருந்து ஆற்றல். நம்ம என்ன பேசுகிறோமோ நம்ம ஆற்றல் வேஸ்ட் ஆகுது அதிகமாக பேசுனாக்க. அதனால பேசுகிற முறையில் விழிப்புணர்வோட பேசணும், எந்த அளவுக்கு பேசுகிறோமோ மிதமாக பேசணும். சமயம் இருக்குன்ட்டு கேட்குறவங்க இருக்கான்ட்டு கண்ணமன்னா பேசிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் யுக்த பாஷணம், சரியான முறையில் பேசுகிற மிதமான பாஷணம். ஓகே, ఈ మాటలు మాట్లాడడం సులభం అనుకుంటాం, మరి మాటలు మాట్లాడడానికి కూడా ఎంతో సాధన కావాలి. ఇప్పుడు ఒక సంగీతం నేర్చుకుంటాం, సంగీతం నేర్చుకునేటప్పుడు మరి ఎంతో సాధన చేయాలి. సాధన ద్వారానే మనం చక్కగా పాడగలుగుతాం. అలాగే ఒక పెయింటింగ్ వేస్తున్నాం అనుకోండి, ఆ పెయింటింగ్ గీయడానికి కూడా మనకి ఎంతో సాధన అనేది అవసరం. అంటే ఎంతో ప్రాక్టీస్ ఉంటే గానీ ఆ పెయింటింగ్ చక్కగా గీయగలుగుతాం. కాబట్టి మాటలు మాట్లాడడానికి కూడా అభ్యాసం కావాలి. అభ్యాసం ద్వారానే మనం చక్కగా మాట్లాడడం మనం నేర్చుకుంటామని పత్రి సార్ చెప్తూ ఉంటారు. ఫ్రెండ్స్, ఇప్పుడు మనం పేసంబోదు కూడా అభ్యాసం ఇరుకడం, పేసరదు కూడా వార్తీ వర్త కూడా అభ్యాసం ఇరుకడం. ఎప్పుడు నమ్మ సంగీత సాధన పండుగనా, అదే మరి ఏదోదు ఒక వాయిద్యత నమ్మ కత్తుకురం అబ్డినక ఎవ్వడ సాధన పండ వేండియా ఇరుకం. అబడి సాధన పండనా అంత సంగీత నలబడియా నమ్మ కేక ముడియా இல்லாடி நம்ம காதில் கேட்க முடியுமா, சங்கீதத்தை சாதனை பண்ணாதவங்க சங்கீதம் கேட்க முடியுமா, நம்மளால ஓடியே போயிடும். அதே மாதிரி சாதனை பண்ணாதவங்க அவங்களுடைய வாயித்தங்கள் இசை கேட்டு பாருங்க, நம்மளால சகிக்க முடியாது. அதனாலதான் அதே மாதிரி பேச்ச தன்மையிலையும் சாதனை பண்ணணும். நம்ம சாதனை பண்ணாதான் நம்ம திறமையா பேச முடியும்,
யுக்தமா பேச முடியும், விதமா பேச முடியும், சரியான முறையில பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பேச்சுற விதானத்திலையும் சாதனை தேவை. ஓகே, మరి మన నోటి నుంచి సుస్వరం రావాలన్నా, సరియైన మాట రావాలన్నా, సరియైన వాక్కు రావాలన్నా మరి చాలా కష్టం. దానికి ఎంతో సాధన మనం చెయ్యాలి. అంటే దాన్ని మనం లక్ష్యంగా పెట్టుకోవాలన్నమాట. ఇప్పుడు నేను సరియైన మాటలు మాట్లాడాలి, యుక్తంగా మాట్లాడాలి, మితంగా మాట్లాడాలి అనే లక్ష్యం పెట్టుకోవాలి. లక్ష్యం పెట్టుకొని సాధన చెయ్యాలి, అప్పుడే మాది సాధ్యం అవుతుంది అని చెప్తున్నారు పాత్రీ సార్. ఇంకా మనం నోటి నుంచి వచ్చే ప్రతి మాట కూడా సత్యంతో ఉండాలి, సత్యంగా ఉండాలన్నమాట. అంటే ప్రతి మాట స్పష్టంగా ఉండాలి, క్లుప్తంగా ఉండాలి, సత్యతతో ఉండాలి. మరి ఆ సత్యమైన మాటలే మాట్లాడాలి కాబట్టి సత్యతతో కూడిన మాటలే మనం మాట్లాడాలి. ఇవన్నీ కూడా సరియైన జీవన సూత్రాలు. சத்தியத்தோட இணைந்திருக்கணும். கண்ண மண்ண பேசக்கூடாது. சுருக்கமா பேசுறது தான் மித பாஷணம். சத்தியத்தோட பேசுறது, சத்தியத்தோட இணைந்திருக்கிறது, அப்புறம் வந்து தெளிவா பேசுறது யுத்த பாஷணம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம நம்முடைய பேச்சுவார்த்தை மேல விழிப்புணர்வோட சாதனை பண்ணணும். சாதனை பண்ணணும்ன்ற லட்சியத்தோட இருக்கணும். அப்பதான் அந்த பேச்சுவார்த்தை மேல நம்மளுக்கு ஒழுங்குமுறை வந்து சரியான முறையில் நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, సత్యతతో, స్పష్టతతో, క్లుప్తతతో కూడిన మాటలే మనం మాట్లాడాలి. మరి సత్యతతో, స్పష్టతతో కూడిన మాటలన్నీ కూడా యుక్త భాషణం అవుతుంది, క్లుప్తతతో కూడిన మాటలు మిత భాషణం అవుతుంది. కాబట్టి ఇవన్నీ కూడా మనము ఆచరించాలి. ఈ సరియైన జీవన సూత్రాలు ఆచరించినప్పుడు మన జీవితం కూడా ఎంతో చక్కగా, ఎంతో అద్భుతంగా ఉంటుంది. ఇంకా నిర్భాషణం, ఈ వాక్కు సంబంధించిన మూడవ సూత్రం ఏంటి అంటే నిర్భాషణం అంటే అప్పుడప్పుడు మనం మాట్లాడకుండా మౌనంలో ఉండాలి. అంటే నో టాకింగ్ అంటారు. మౌనంగా ఉండడం కూడా మనం అభ్యాసం చేసుకోవాలి. అంటే ఇప్పుడు ఏదైనా అవసరం అవుతుంది, అవసరమైనప్పుడు రాసి చూపించాలి. ఇప్పుడు మహాత్మా గాంధీ గారు కూడా వారానికి ఒకరోజు మౌనంలో ఉండేవారు. ఏ రోజు అయితే ఉపవాసం ఉండేవారో ఆ రోజు మౌనంగా ఉండేవారు. మరి ఆయన కూడా ఏదైనా అవసరమైనప్పుడు రాసి చూపించేవాళ్ళు. இந்த பேச்சுடைய கொள்கையில அடுத்தது மூன்றாவது கொள்கை அப்படின்னாக்க நிர்பாஷணம், அதாவது மௌனம், பேசாது இருக்கிறது. மகாத்மா காந்தி கூட பாருங்க, என்னைக்கு மௌனம் இருப்பாரோ அன்னைக்கு அவரு, என்னைக்கு பட்னியா இருப்பாரோ அன்னைக்கு மௌனம் கூட இருப்பார். அவசரம் இருந்தாக்க எழுதி காட்டுவார், அவ்வளவுதான், பேச மாட்டார். ஒரு வாரத்துல ஒரு நாள் உன்னவர்தான் பட்னி இருக்கிறது, அதே நாள் மௌனமும் இருப்பார். பார்த்தீங்களா, ரெண்டு ஒரே வாட்டி. பேசும்போது சக்தி அதிகமாக சேவை இருக்கு இல்லையா, ஸோ சாப்பிடும்போது சாப்பிடலனாக்கா சக்தி நம்மளுக்கு அதிகமாக வேலை பண்ணுறதுக்கு சக்தி செலவாயிடும். அதனால சாப்பிடா இருக்கும்போது எந்த விதமான விசிராந்தோடு இருக்கிறது, அதே மாதிரி பேசாத இருக்கிறது. பேசும்போது சக்தி செலவாகும் இல்லையா, அதனால பேச மாட்டாங்க. அன்னைக்கு மௌனமாக இருப்பாங்க, ஏதாவது அவசரம் இருந்தனாக்க எழுதி காட்டுவாங்க. காந்திஜி அந்த கடை பிடிச்சிருக்காரு. என்னைக்கு அவர் உண்ணாவிரதம் இருப்பாரோ, என்னைக்கு அவர் பட்னி இருப்பாரோ, அன்னைக்குதான் அவரு மௌனதோட இருப்பாரு. அவசரம் இருந்தாக்க எழுதி காட்டுவாரு, இல்லாட்டி சைலண்டா உட்காந்துருப்பாரு. ஓகே, மாதிரி அவதார் மெஹர் பாபா 40 சம்வத்சரால மௌனம்லோ உண்டாரு. அலாகே ரமண மகர்ஷி சாலா சாலா தக்குவா மாட்டாடேவாரு. கபட்டி இவன்னி சரியான ஜீவன சூத்திராலு. வீட்டு குறிச்சு சக்ககா அவகாஹன சேஸ்கொனி மனமு ஆச்சரிஞ்சடம் மனமு நேர்ச்சுக்கோவாலன்னமாட. அலாகே அவதார் மெஹர் பாபா பாத்தீங்கன்னா, மெஹர் பாபா அவர் வந்து 40 வருஷம் பேசவே இல்லை. அதே மாதிரி ரமண மகர்ஷி, ரமண மகர்ஷி வந்து ரொம்ப அவசரமா இருந்ததா பேசுவாரு, இல்லாட்டி பேசவே மாட்டாரு, மௌனமா இருப்பார். ஸோ இவங்க எல்லாரையும் நம்ம வழிகாட்டியை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில அதை செயல்முறை எடுத்து வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். மௌனத்தை செயல்முறை எடுத்து முயற்சி பண்ணணும். சரியான ஆகாரத்தை சாப்பிட்றது முயற்சி பண்ணணும். யுக்தாகாரம், மிதாகாரம், நிராகாரம், அதே மாதிரி யுக்த பாஷணம், மித பாஷணம், நிர்பாஷணம். இதை நம்ம கடன் பிடிச்சோனாக்க நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப அற்புதமா ஆனந்தமா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சாதனை பண்ணதான் முடியும். பேசுறது ரொம்ப ஈஸி தான், ஆனா சாதனை பண்ண மாட்டோம். முடியாதது கிடையாது, நம்மளால முடியாது எது கிடையாது. சாதனைனால எல்லாத்தையுமே நம்ம அடையலாம், ஆனா சாதனை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே,
మరి ఇప్పుడు కడుపుకు సంబంధించిన మూడు పాయింట్ల గురించి తెలుసుకుందాం, నోటికి సంబంధించి మూడు పాయింట్ల గురించి తెలుసుకుందాం, ఇప్పుడు మన మనస్సుకు సంబంధించి అంటే మన ఆలోచనలకు సంబంధించిన మూడు పాయింట్ల గురించి తెలుసుకుందాం ఫ్రెండ్స్. మరి మన ఆలోచనలకు సంబంధించిన మూడు పాయింట్లలో మొట్టమొదటి పాయింట్ ఏంటంటే యుక్త యోచనం. యుక్త యోచనం అంటే ఏది ఆలోచించాలో అదే ఆలోచించాలి, అంటే రైట్ థింకింగ్ అన్నమాట. మరి ఎవరి గురించి ఆలోచించాలి, ఎవరి గురించి ఆలోచించాలో అప్పుడు మాత్రమే, ఆ సమయంలో అవసరమైనప్పుడు మాత్రమే ఆలోచించాలి. అనవసరమైన ఆలోచన ఒక్కటి కూడా మన మనసులో ఉండకూడదు. ఇతరుల గురించిన ఆలోచనలు మనము చేయకూడదు. కాబట్టి అనవసరమైన ఆలోచనలు ఎన్నో చేస్తూ ఉంటాం. కాబట్టి ఎప్పుడు కూడా ఎంత అవసరమో అంతే ఆలోచించాలి, ఎప్పుడు అవసరమో అప్పుడే ఆలోచించాలి. మరి ఇప్పుడు ఆ ప్రజెంట్ లో ఉన్నప్పుడు గతం గురించి మనం ఆలోచించకూడదు, మరి భవిష్యత్తు గురించి మనం ఆలోచించకూడదు. అయితే కొన్ని కొన్ని ప్లానింగ్స్ వేసుకుంటూ ఉంటాం, అప్పుడు మాత్రమే, అప్పుడు కూడా ఎంత అవసరమో అంత మాత్రమే మనం ఆలోచించాలి, అంతకన్నా ఎక్కువ మనము ఆలోచించకూడదు. ఇదంతా కూడా యుక్త యోచనం అన్నమాట. అడత మూడవ కొలిగిన మొదటి వర్షంలో ఉంది ఉడవ పత్తి ఆహారత పత్తి, యుక్తాహారం, మితాహారం, నిరాహారం. రెండవది వర్షంలో వచ్చేది పేచ్చవార్త పత్తి, పేచ్చపత్తి అథవా యుక్త భాషణం, మిత భాషణం, నిర్భాషణం. మూడవది வரிசையில் வர்ற மூன்று கொள்கைகள் இல்லை, மூன்றாவது வருஷத்தில் வர மூன்று கொள்கைகள் இல்லை, அது வந்து யோசனை பற்றி, சிந்தனை பற்றி. முதல் எதுனாக்க யுக்தமான சிந்தனைகள், யுக்த யோசனம், யுக்த யோசனம், அது யுக்தமான சரியான சிந்தனைகள். சரியான சிந்தனைகள் என்ன, எந்த விஷயத்தை பற்றி நம்ம, எந்த விஷயத்தை பற்றி நம்ம செயல்முறையில் வைக்கிறோமோ அதை பற்றி சிந்தனை பண்ணணும். அதை பத்தி அந்த விஷயம் பண்ணும்போது, அந்த காரியம் பண்ணும்போது மற்ற விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ணக்கூடாது. அதே மாதிரி எந்த விஷயத்தை நம்ம எந்த காரிய ரூபத்தில் நம்ம செயல்முறை பரத்தணும்ட்டு நம்ம முடிவு பண்ணுறோமோ அதை தான் நம்ம அந்த சமயத்தில், அதாவது நிகழும் காலத்தில் தான் அதை பற்றி திங்க் பண்ண தவிர, அதை விட்டுட்டு அதை பற்றி வருங்காலத்தில் என்ன நடக்கும், இல்லை கடந்த காலத்தில் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம யோசனை பண்ணக்கூடாது. நிகழும் காலத்தில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நிகழும் காலத்தில் பண்ணுற காரியத்துக்கு வருங்காலத்தை பற்றி என்ன ஆகும், முடிவாகும், இல்லை கடந்த காலத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு எந்த விதமான வருத்தம், எந்த விதமான கவலையும் படாத நிகழும் காலத்தில் நடக்கிற காரியத்து மேலே அதுக்கு தகுந்த மாதிரி யோசனை மட்டும்தான் பண்ணணும். அதுதான் யுக்த யோசனம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் நம்ம அனவசியமாக சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிருவோம். எந்த காரியம் பண்ணுறோமோ அந்த காரியத்தை பற்றி அந்த சமயத்தில் என்ன பண்ணணுமோ அதை சிந்தனை பண்ணாத கடந்த காலத்தில் அந்த மாதிரி நினைச்சு வருங்காலத்தில் அந்த மாதிரி நினைச்சு சிந்தனை பண்ணுவோம். அதெல்லாம் சரியான யோசனை முறை கிடையாது. சரியான யோசனை முறைனாக்கா எந்த அளவுக்கு எந்த காரியத்து மேல சிந்தனை பண்ணணுமோ அந்த அளவுக்கு அந்த காரியத்து மேல அதை பற்றி தான் அப்பொழுதுதான் சிந்தனை பண்ணணும். அது நடந்து போன பிறகோ இல்லை நடக்க போறது பற்றியோ சிந்தனை பண்ணீங்கன்னாக்கா அது சரியான யோசனை விதானம் கிடையாது, முறை கிடையாது. இதுதான் யுக்த யோசனம், அதாவது சரியான சிந்தனை அப்படின்னு அர்த்தம். ஓகே. మరి ఎప్పుడో గతంలో జరిగిపోయిన విషయాల గురించి కూడా ఆలోచిస్తూ ఉంటాం. అంటే ఇప్పుడు 10 ఏళ్ల కిందట ఎప్పుడో ఎవరో నన్ను ఏమో అన్నారు, దాని గురించి ఇప్పుడు కూడా ఆలోచిస్తూ ఉంటాం. 10 ఏళ్ల తర్వాత కూడా ఆలోచనలే చేస్తూ ఉంటాం. ఇదే విషయాలు అందరికీ చెప్తూ వాటి గురించినే ఆలోచిస్తూ బాధపడుతూ ఉంటాం. లేదా ఒక బిడ్డ, ఇప్పుడు బిడ్డ పుట్టింది అనుకోండి, 25 ఏళ్ల తర్వాత జరిగే పెళ్లి గురించి ఇప్పటి నుంచి ఆలోచిస్తూ ఉంటాం. అంటే ఒక ప్లానింగ్స్ కోసం మనం ఎంతవరకు ఆలోచించాలో అంతవరకు ఆలోచించాలి, అంతేగాని ఎప్పుడు వాటి గురించిన 24 గంటలు ఆ ఆలోచనలతోనే మనం ఉండకూడదు అనమాట. ఇదంతా కూడా అయుక్తమైన యోచన. కాబట్టి ఎప్పుడు సరి అయిన ఆలోచనలే చెయ్యాలి, ఎంత అవసరమో అంతే చెయ్యాలి. కాబట్టి పక్క వాళ్ళ గురించి ఆలోచించడం ఇదంతా కూడా అయుక్తం. కాబట్టి అట్ ప్రెసెంట్ మనం ఏం చెయ్యాలి, వాటి గురించి మాత్రమే మనం ఆలోచించాలన్నమాట. இப்போ நம்ம நம்மளை பற்றி தான் நம்ம யோசனை பண்ணணும், மற்றவங்களை பற்றி அனாவசியமாக யோசனை பண்ணக்கூடாது. எந்த காரியம் பண்ணுறோமோ அந்த காரியத்தை பற்றி நிகழும் காலத்தில் பண்ண வேண்டிய செயல்முறையை பற்றி தான் நம்ம யோசனை பண்ணணும். அப்போ நீங்கள் சொல்லலாம், நிகழும் காலத்தை பற்றியே நம்ம யோசனை பண்ணியிருந்தாக்க அப்போ அதை பற்றி எப்படி பரிபூர்ணமாக யோசனை பண்ண முடியாது, சிறப்பு நம்ம பிளானிங் பண்ணுவோம், நீ எப்படி பண்ணுறது, இந்த காரியம் எப்படி பண்ணுறது. அதுக்கு கடந்த காலத்தில் நடந்த அனுபவத்தையும் வருங்காலத்தில் நடக்க போகிற விஷயம் என்ன அப்படின்ட்டு அந்த அனுபவத்தையும் கொஞ்சம் சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு மட்டும்தான் யோசனை பண்ணணும்.
నిగళంకాలத்துல நடந்த சம்பவங்கள் அவருடைய அதுல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இப்ப நிகழங்காலத்துல நம்ம கடந்த காலத்துல வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு இப்ப நிகழங்காலத்துல அதை பிளான் பண்ணணும் அந்த அளவுக்கு அது யோசனை பண்ணணும் அது மாதிரி யோசனை பண்ணக்கூடாது ஸோ அதனால இதுல கூட சரியான யோசனை முறையில வரும் இதெல்லாம் யுக்த யோசனம் அதாவது யுக்தமான யோசனை விதானம் சிந்தனை விதானம்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகே మరి ఏది ఆలోచించాలి అంటే ఆ సమయం గురించి ఆలోచించాలి ఇప్పుడు ఏ దేశకాల పరిస్థితుల్లో ఉంటే ఆ దేశకాల పరిస్థితుల గురించి ఆలోచించాలి ఇప్పుడు మనం ఒక కాలంలో ఉంటాం కానీ ఇంకో కాలం గురించి ఆలోచిస్తూ ఉంటాం ఇదంతా కూడా అయుక్తము కాబట్టి ఎప్పుడు ఏది ఆలోచించాలి అదే ఆలోచించాలి ఇప్పుడు ఒక పరిధిలో ఉంటాం ఇంకొక పరిధి గురించి మనం ఆలోచించకూడదు ఒక దేశంలో ఉన్నప్పుడు ఇంకొక దేశం గురించి ఆలోచించడం ఇదంతా కూడా కరెక్ట్ కాదు అన్నమాట అంటే ఎప్పుడు ఆలోచించాలో అప్పుడు ఆలోచించచ్చు అనవసరమైన ఆలోచనలు ఒక్కటి కూడా మనం చేయకూడదు అనమాట యుక్తమైన ఆలోచనలతోనే ఉండాలి మనం ఏది అవసరమో అది మాత్రమే ఆలోచించాలి ఎంత అవసరమో అంతే ఆలోచించాలి ఇదంతా కూడా యుక్త యోచన సో ఎంత ఎట్ల ఇరుకమో ఎంత దేశంలో ఇరుకమో అంత దేశం పక్కన మన యోచన ఇరుకను మొత్త దేశం పక్కన యోచన కూడా எந்த நாட்டில் இருக்கோமோ அந்த நாட்டை பற்றி தான் நம்ம யோசனை பண்ண பண்ணணும் அவசரம் இல்லை மொத்த நாட்டை பற்றி அவசரம் அனாவசியமாக நம்ம யோசனை பண்ணக்கூடாது அதே மாதிரி நிகழ்காலத்தை எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் ஏதாவது பிளானிங் பண்ணும்போது மட்டும் தான் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களுடைய அதுலேருந்து வர அந்த அனுபவத்தை வச்சு நிகழ்காலத்தில் நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அந்த அளவு தான் நம்ம பண்ணணும் ஸோ அனாவசியமான யோசனை பண்ணக்கூடாது மற்றவங்களை பற்றி யோசனை பண்ணக்கூடாது நம்மளை பற்றி நிகழ்காலத்தை எடுக்கிறதுக்கு நம்ம யோசனை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணணும் அதுதான் நம்ம சரியான யோசனை முறை அப்படின்னு சொல்லுவோம் ஓகே తర్వాత ఈ యుక్త యోచనం కూడా మితంగా ఉండాలి మిత యోచనం యుక్త యోచనం తర్వాత మిత యోచనం అంటే ఎంత వరకు అవసరమో అంతవరకే ఆలోచించాలి ఇప్పుడు ఏదో ఒక 10 డేస్ తర్వాత డబ్బులు అరేంజ్ చేయాలి ఓకే ఎలా చేయాలి అని ఒక ప్లానింగ్ వేసుకొని దాని ప్రకారం ఆలోచించాలి అక్కడ ఎంత అవసరమో అంతే ఆలోచించాలి కానీ మనం ఏం చేస్తాం 24 గంటలు అదే ఆలోచనలతో ఉంటాం ఎలా చెయ్యాలి ఎలా చేయాలి ఇదే ఆలోచిస్తూ ఉంటాం కాబట్టి ఆ ప్లానింగ్ ఎలా చెయ్యాలి ఎలా చెయ్యొచ్చు దాని గురించి మాత్రం మితంగా ఆలోచించాలి మరి అలాగే ఇప్పుడు ఒక ప్రాజెక్ట్ మనం సబ్మిట్ చేయాల్సి ఉంటుంది ఒక 3 డేస్ తర్వాత ఆ ప్రాజెక్ట్ ఎలా సబ్మిట్ చేయాలి ఎలా కంప్లీట్ చేయాలి దాని గురించి మాత్రమే ఆలోచించాలి అంతేగాని 10 పది 24 గంటలు అదే ఆలోచనలతో మనం ఉండకూడదు అంటే ఎంత అవసరమో అంతే ఆలోచించాలి ఎవరైనా గెస్ట్లు వస్తారు మరుసటి రోజు గెస్ట్లు వస్తారు ముందు రోజు రాత్రి తెలిసింది అయ్యో ఇప్పుడికిప్పుడు తెలిస్తే ఎలా చెయ్యాలి అని దాని గురించి ఆలోచిస్తూ ఉంటాం అలా కాదు రేపు వస్తారు ఓకే ఇప్పుడు తెలిసింది ఓకే ఏం చెయ్యాలి ఏం చెయ్యొచ్చు అంతవరకే మనం ఆలోచించాలి అదే ఆలోచనలతో పదే పదే ఆ ఆలోచనలతోనే ఉండడం వల్ల మరి అక్కడ మనం ఎంతో స్ట్రెస్ అవుతాం కాబట్టి ఇదంతా కూడా కరెక్ట్ కాదు పరిమితమైన ఆలోచనలే ఉండాలి యుక్త ఆలోచనల నుంచి మిత యోచనం చెయ్యాలి అంటే ఎంత అవసరమో అంతే యోచన చేయాలన్నమాట ఇదంతా కూడా సరి అయిన జీవన సూత్రాలు ఇవన్నీ మనము ఆచరించాలి ఫ్రెండ్స్ ఇవన్నీ మితమైన యోచన నిగుణం కాలత్తుల ఎన్న కార్యం పడమో అత పెద్ద యోచన పడడం కరణ కాలత్తుల అనుభవంతో వచ్చుకిట్టు எந்த அளவுக்கு தேவை அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் நம்ம நம்மளை ஒரு ஒரு 10 நாள் நம்ம சில பேருக்கு இவ்வளோ பணத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டாக்க அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யோசனை மட்டும் பண்ணி உடனே செயல்முறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் 10 நாள் கழிச்சு அவங்க பணம் கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்போலேருந்து 10 நாளையும் 24 மணி நேரம் அதே யோசனை பட்டேன்னாக்க ஒரு பிரயோஜனம் கிடையாது அது மிதமான யோசனை கிடையாது அதே மாதிரி குழந்தை பிறந்திருப்பாங்க குழந்தை பிறந்த உடனே 25 வருஷம் கழிச்சு அவனை கல்யாணம் பண்ணுமே ஒரு குழந்தைக்கு அதுக்கு என்ன பண்ணுன்ட்டு இப்பலேருந்து நம்ம செயல்முறை ஆக்கிடுவோம் அதாவது 25 வருஷம் நம்ம அந்த யோசனையில் இருப்போம் அது மிதமான யோசனை கிடையாது அது அளவுக்கு மிஞ்சின யோசனை அந்த மாதிரி அளவுக்கு மிஞ்சின யோசனைகள் நம்ம பண்ணோனாக்க தேவை இருக்கிறோட அளவுக்கு மிஞ்சின யோசனை பண்ணோனாக்க நம்ம மூளை வந்து சூடாயிடும் அவ்வளோதான் அதுதான் பயிற்சி முடிச்ச மாதிரி ஆகிடும் கடைசியில் ஸோ அனாவசியமா எந்த வேலையும் நம்ம பண்ண முடியாது அதே யோசனை பண்ணுவோம் அது கவலையா மாறிடும் அதனால நம்ம யோசனை கூட ரொம்ப மிதமா இருக்கணும் அளவோட இருக்கணும் ஓகே மரி மகாபாரத யுத்தம் ஆபாலனேசி எண்ணோ ரகால பிரயத்னம் சேசாரு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா மரி சாட்சாத் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மே மரி கௌரவ தகரிக்கு வெள்ளி
యుద్ధం ఆపే యుద్ధం వద్దన్నారు కానీ వాళ్ళు ఒప్పుకోలేదు అక్కడ యుద్ధం చెయ్యాలి అనేసి వాళ్ళు అన్నారనమాట అక్కడ సూది మోపినంత కూడా మేము ఇవ్వమన్నారు పోనీ ఐదు ఊళ్ళు ఇవ్వండి అంటే కూడా ఐదు ఊళ్ళు కూడా మేము ఇవ్వము సూది మోపినంత కూడా మేము ఇవ్వము అన్నారు మరి అక్కడ శ్రీకృష్ణ పరమాత్మ ఏ జడ్జిమెంట్ చేయలేదు అక్కడ ఏమి ఇంకా అక్కడి నుంచి లేసి వచ్చేసారనమాట ఓకే అక్కడ ఇంకా జరిగేది జరగకుండా మానదు కాబట్టి ప్రతిదీ జరుగుతుంది సో యుద్ధం అనేది తప్పదు అనేది ఆయనకు అర్థమైపోయింది సో అది కౌరవుల దగ్గర నుంచి అక్కడి నుంచి లేసి వచ్చేసి పాండవులకి ఈ విషయాన్ని చెప్పారనమాట ఏది జరిగితే అది కాని అనేసి అక్కడ సంసిద్ధం అయిపోయారు యుద్ధం జరగటానికి కూడా అక్కడ సిద్ధంగా ఉన్నారు ఎందుకంటే యుద్ధం జరిగితే ఎంతో హింస జరుగుతుంది ఎంతో ప్రాణ నష్టం జరుగుతుంది అని ఎన్నో రకాలుగా ప్రయత్నించిన సాక్షాత్ శ్రీకృష్ణ పరమాత్మ భగవంతుడైన ఆయన కూడా ఆపలేకపోయాడనమాట సరే అని చెప్పి దానికి కూడా సిద్ధం అయ్యారు మరి యుద్ధం ఆపలేకపోయామనేసి ఎంత ఎన్నో రకాలుగా మనం ప్రయత్నం చేసినా అక్కడ అది సాధ్యం కాలేదు అక్కడ ఎంత ఆలోచన చేసినా కూడా అది వేస్టే అక్కడ సమయం వృధా కాబట్టి ఆ యుక్తమైన యోచనలు మితంగా చేయాలి మనం మితంగానే ఆలోచించాలి ప్రయత్నం చేయాలి అది ఫలించలేదు ఓకే యుద్ధం చేద్దామని చెప్పి అక్కడ పాండవులు కూడా సంసిద్ధులయ్యారన్నమాట ఇంకో ఉదాహరణ ఎడుతున్నాం నంబర్ మితమైన యోచన ఎప్పుడే పడినాం యుక్తమైన యోచన ఎప్పుడు ఇరుకణం మితమైన యోచన ఇరుకణం అది ஒரு உதாரணம் பார்த்தோம் மகாபாரதத்துல நம்மளுக்கு தெரியும் கௌரவர்கள் பாண்டவர்கள் இது அண்ணன் தம்பி பசங்க தானே அண்ணன் தம்பி குழந்தைகள் தான் ரெண்டு பேரும் ஓகே நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் கிருஷ்ணர் வந்து ராயபாரத்துக்கு போயிருக்காரு என்னன்ட்டு யுத்தத்தை எப்படியா நிறுத்தணும் அவங்க ரெண்டு பேர் சாவடிச்சுக்க போறாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஸோ யுத்தத்தை நிறுத்தணும்ட்டு அவர் போய் கேட்டிருக்காரு இந்த பஞ்ச பாண்டவருக்கு அஞ்சு ஊர் கூடு ராஜ்யத்தை உன்னுடைய நாட்டை வந்து பாதியை பிரித்து கொடுக்க வேணா அஞ்சு ஊராவது கொடு சின்ன கிராமங்களாவது கொடு அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப கீழே இறங்கி வந்து கேட்டிருக்காரு பாதி ராஜ்யத்தை கொடுக்குறோம்னு கேட்காத அஞ்சு ராஜ்ய அஞ்சு ஊரு கூட அப்படின்னு கேட்டிருக்காரு எவ்வளோ கம்மியாக கேட்டிருக்காரு பாருங்க அது கூட துரியோதனம் ஒத்துக்கலை பாருங்க ஊசி முனைய பூமி மேலே வச்சா எவ்வளோ எவ்வளோ அளவு பூமியை அது எடுத்துக்கும் எவ்வளோ எடுத்து ஊசி முனை எவ்வளோ எடுத்துக்குங்க அந்த அளவுக்கு நான் பூமி கொடுக்க மாட்டேன் நீ என்ன பண்ற பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க அப்ப என்ன பண்ணுவாரு ஸ்ரீகிருஷ்ணர் பாதி நாட்டுல இருந்து அஞ்சு ஊருக்கு வந்துட்டாரு அஞ்சு கிராமத்துக்கு வந்துட்டாரு அஞ்சு கிராமத்துக்கு வந்து துரியோதனை சொல்றான் ஊசி கீழே வச்சாங்க எந்த அளவுக்கு அது இடம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு இடம் கூட நான் கொடுக்க மாட்டேன் பாண்டவருக்கு அப்படின்ட்டாரு அப்ப அங்க வாதாடினு பிரயோஜனம் கிடையாதுயா அப்ப அங்க யோசனை பண்ண ஐயோ என்ன என்ன பண்றது இப்ப அந்த மாதிரி இவங்க சொல்லிட்டாங்களே இப்ப கவலை சொல்லிட்டாங்களே அப்ப என்ன பண்றது திருப்பி யோசனை பண்ணி ஏதோ சொல்லலாம் அவங்ககிட்ட அப்படின்ட்டு அங்க யோசனை பண்ண என்ன பிரயோஜனம் யுத்தமான யோசனை என்ன வாய் மூடிட்டு வந்துட வேண்டியதான் மிதமான யோசனை என்ன இது மாதிரி யோசனை பண்ணா பிரயோஜனம் கிடையாது யுத்தத்தை நம்ம நடக்காத பாக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் எவ்வளவு முயற்சி பண்ணா கூட இந்த கௌரவர்கள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க துரியோதனை ஒத்துக்க மாட்டேன்றான் அவங்க என்ன சொன்னா கூட பிரயோஜனம் கிடையாது அப்படின்ட்டு அவர் எந்த அளவுக்கு யோசனை பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணி எந்த அளவுக்கு யோசனை பண்ணோ அந்த அளவுக்கு பண்ணி அவர் கேட்டிருக்காரு கீழே இறங்கி அஞ்சு ஊர் குடியான்ட்டு இவன் இன்னும் ரொம்ப மோசமா யோசனை பண்ணி ஒரு ஊசி கீழே வச்சா எவ்வளவு இடம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு கூட மாட்டானாக்க அப்புறம் அது மேலே யோசனை பண்றதுக்கு என்ன இருக்கு அதனால யுத்தமான யோசனை இனிமேல் யோசனை பண்றது பிரயோஜனம் கிடையாது மிதமான யோசனை எவ்வளவு யோசனை பண்ணியே பண்ணியாச்சு அப்படின்ட்டு நேராக பாண்டவர்கிட்ட வந்து சொல்லிட்டாரு நான் கேட்டேன்ப்பா அஞ்சு ஊர் கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன் ஆனால் அவன் அஞ்சு ஊர் கொடுக்க கிடையாது ஊசியை கீழே வச்சா எந்த அளவுக்கு பூமியில் இடம் பிடிக்குமோ அந்த இடம் கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்போ அது என்ன யோசனை பண்ணுறது பிரயோஜனம் கிடையாது இனிமேல் யுத்தம் வரக்கூடாது எவ்வளவோ யோசனை பண்ணியிருக்கேன் யோசனை பண்ணி அந்த அளவுக்கு கீழே இறங்கி கேட்டிருக்கேன் ஆனால் கூட அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க ஸோ ஒரு பிரயோஜனம் கிடையாது அதனால யுத்தத்துக்கு நம்ம ரெடி ஆகிடலாம் போருக்கு ரெடி ஆகிடலாம் அப்படின்ட்டு கிருஷ்ண பகவான் சொல்லிட்டாரு அதுதான் நம்ம அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் யுக்த யோசனம் எந்த அளவுக்கு யோசனை பண்ணுமோ சரியான யோசனை பண்ணியிருக்காரு மித யோசனம் இனிமேல் அது மேல அங்க யோசனை பண்ணி என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் கிடையாது அதனால நேரா பாண்டவர்கிட்ட வந்து யுத்தத்துக்கு நீங்க ரெடியா இருங்க போருக்கு ரெடி ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு கிருஷ்ண பகவான் பாத்தீங்களா யுக்த யோசனம் மித யோசனம் ஓகே அதுக்கே பரமாத்மா அன்றாட அர்ஜுனன்தோ நீ யுத்தம்லோ மரணிச்சுனா கூட வீர ஸ்வர்கான்னு பொந்துதாவு అలాగే నువ్వు యుద్ధంలో గెలిస్తే భోగాలను అనుభవిస్తావు కాబట్టి ఏది జరిగినా మంచిదే కాబట్టి ఎందుకు ఆలోచించాలి కాబట్టి మనకు వ్యతిరేకంగా ఏం జరిగినా కూడా మనము ఎక్కువగా మనం ఆలోచించకూడదు ఎంత ఆలోచించాలి ఆ టైంలో ఏం చెయ్యాలి అనే దాని గురించి మాత్రం మనం ఆలోచించాలి
अंत का मन को व्यतिरेक जरिंदे अनवसर आलोचि अगर बाधपड़कूदन एम जगना अगर ओके आ टाइम लनमेम चयचु अभी आलोची काबट्टी इला मन मित योचन जीवन मित योचन ने मन कल योचना पड़े प्रयोजन क्या எல்லாரும் யோசனை பண்ணி பண்ணுமோ பண்ணியாச்சு இப்ப போர் வர போறது போர் வந்த போர் சொல்லிட்டாரு என்ன கிருஷ்ண பகவான் சொல்லிட்டாரு கிருஷ்ணன் சொல்லிட்டாரு அர்ஜுனோட நீ வந்து போர் நடத்தி ஆகணும் போர் பண்ணிதான் ஆகணும் யுத்தம் பண்ணிதான் ஆகணும் யுத்தம் பண்ணிய யுத்தத்துல நீ விஜயத்தை ஜெயிச்சனக்கு நீ சுகமா எல்லாம் சுகத்தை அனுபவிப்ப ஒருவேளை யுத்தத்துல நீ ஜெயிக்கிற நீ தோத்துட்ட இல்ல நீ செத்துட்ட யுத்தத்துல ஓகே சொர்க்கத்துல போய் சொர்க்க சுகம் அனுபவிப்ப எப்படி என்ன எப்படி சுகம் அனுபவிக்க போற ஜெயிச்சக்க உயிரோட சொர்க்கத்தை சுகத்தை அனுபவிக்க போற நீங்க தோத்துட்டு செத்துட்டானக்க செத்தப்படி சொர்க்கத்தை சுகம் அனுபவிக்க போற ஆக மொத்தம் சுகமானது உங்களுக்கு கட்டாயமா வந்து சேரும் அதனால அதை பத்தி யோசனை பண்ண வேணாம் யுத்தம் செய் போர்ல நீ பங்கு பெரு போர் செய் அப்படின்ட்டு கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காரு அதுதான் நம்ம உதாரணம் எடுத்துக்கணும் சரியான யோசனை அந்த சமயத்துல அப்புறம் மிதமான யோசனை இனிமேல் அதிகமா யுத்தத்துல உட்காந்து போர் வந்துருச்சு போர் ஒருத்தர் ஒருத்தர் நிக்கிறாங்க கவலை பண்ண நிக்கிறாங்க அவங்களோட சாயிஸோட அப்ப என்ன யோசனை பண்ண வேண்டியதா இருக்கு அர்ஜுனா ஓடி ஓடி ஓடுறான்னு சொல்லிட்டு ஐயோ என்னால முடியாதுப்பா எல்லாம் எங்க அண்ணன் தம்பி பசங்க அப்புறம் குருக்கள் இருக்காங்க அப்புறம் என்னுடைய தாத்தா மார்கள் இருக்காங்க அவங்கள பார்த்து நான் எப்படி சாவடிக்கிறது அப்படின்ட்டு அவர் அங்க யோசனை பண்ண ஆரம்பிச்சார் போர்ல அது எதாவது அவசரம் இருக்கிற யோசனையா அது தேவையில்ல அந்த இடத்துல அந்த யோசனை பண்ணோம் அந்த இடத்துல போர்தான் பண்ணியானோம் எல்லாம் யோசனை பண்ணி முடிச்சாச்சு முதல்ல கிருஷ்ண பகவான் போய் சொல்லியாச்சு எல்லாம் முடியல இப்ப யுத்தத்துல வந்து போர்ல வந்து போர்க்களத்துல வந்து உட்கார்ந்து ஐயோ நான் சாவடிக்கு போறதெல்லாம் என்னோட குருமார்கள் என்னோட தாத்தாமார்கள் என்னுடைய அண்ணன் தம்பி தான் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் கிடையாது அதனால கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காரு அனவசரமா யோசனை பண்ணாத இப்ப போருக்கு வந்தாச்சு போர் நடத்த ஆரம்பி அப்படின்ட்டு பகவத்கீதை சொன்னார் இல்லையா பகவத்கீதை சொன்னா அங்க ஆரம்பிச்சிருக்கு அதான் யுக்த பாஷணம் மித பாஷணம் யுக்த யோசனை இப்ப இந்த சமயத்துல யோசனை பண்ணக்கூடாதியா அப்படின்ட்டு அவர் சொல்றதும் மிதமா சொல்லிருக்காரு சொல்றதும் சரியான முறையில சொல்லிருக்காரு அதே மாதிரி யோசனையும் சரியான முறையில யோசனை சொல்ல கொடுத்துருக்காரு மிதமான யோசனை கொடுத்துருக்காரு சரியான யோசனையும் கொடுத்துருக்காரு கிருஷ்ண பகவான் ஓகே தர்வாத நிர்யோஜனம் అంటే நோ திங்கிங் దీన్నే మనం ధ్యానం అంటాం ఇప్పుడు మనం ఉదయం లేసినప్పటి నుంచి ఎన్నో పనులు చేసుకుంటూ ఉంటాం ఇప్పుడు ఏ ఆలోచనలు లేకుండా పనులు చేసినప్పుడు ఎంతో హాయిగా అనిపిస్తుంది ఏ స్ట్రెస్ ఉండదు ఏ ఒత్తిడి ఉండదు అబ్బా ఇంత పని ఉందా ఇంత చెయ్యాలనే ఫీలింగ్ ఉండదు హాయిగా అన్ని పనులు చక్కగా జరిగిపోతాయి కాబట్టి నో థింకింగ్ స్టేట్ లో మనము ఎప్పుడు పనులు చేయడం అభ్యాసం చేయాలి ఎప్పుడు ఏ ఆలోచనలు లేకుండా ఉండడం అభ్యాసం చేయాలి మరి ఇవన్నీ కూడా సరి అయిన జీవన సూత్రాలు ఈ సరి అయిన జీవన సూత్రాలు ఈ తొమ్మిదింటిని కూడా మనము చక్కగా అర్థం చేసుకొని అవగాహన చేసుకొని మనం ఆచరించినప్పుడే మన జీవితం ఎంతో చక్కగా ఉంటుంది ఎంతో ఆనందంగా అద్భుతంగా ఉంటుంది మూడవది యోసేల మూడవది కొలగే సూత్రం అనక నిర్యోచన నిరాలోచన నిరాలోచన అన్న ఎదోదమైన యోసనలా ఇర్కరు ఎప్పుడు నిర్భాషణం ఎప్పుడు మౌనమా ఇర్పోమో ఎప్పుడు పట్నియోడ ఇర్పోమో ఆహారతల ఎప్పుడు మౌనమా ఇర్పోమో పేచ్చల అదే మరి யோசனை கூட மனதோட நம்ம நிராலோசனை அதாவது எந்த விதமான யோசனை பண்ணாது இருக்கிறது அதுதான் நம்ம ஜானம் ஜானத்துல என்ன பண்றோம் எந்த விதமான யோசனை இல்லாத நம்மளுக்கு போறோம் இல்லையா அதுவும் அபியாசம் பண்ண தான் வரும் அதுதான் மூச்சு மேல கவனம் வைக்கிறோம் மூச்சு மேல கவனம் வச்சு நீங்க அபியாசம் பண்ண நிதானமா மனசுல யோசனை கம்மியாகிட்டே இருக்கும் முதல்ல அதிகமான யோசனை வந்தே இருக்கும் அனவசரமான யோசனை வந்துட்டே இருக்கும் அதிகமா வந்துட்டே இருக்கும் அதெல்லாம் கம்மியாயிடும் ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு மிதமான யோசனை வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் நம்ம தொடர்ந்து ஞான சாதனை பண்றதுனால மூச்சு மேல கவனத்தை வச்சு ஒரு யோசனை நம்ம அதாவது எண்ணமிட்டு நம்மளுக்கு போடுவோம் ஸோ அதுதான் நிராலோச்சனம் அதாவது எந்த விதமான யோசனை இல்லாத நிலைமை அதுதான் முழு ஜான் நிலைமை ஜான அபியாசம் ஆனாபான சதி மூலயமா நம்ம பண்ற ஜான அபியாசத்தினால நம்ம நிராலோச்சனம் அதாவது எந்த விதமான யோசனை இல்லாத மனதை சாந்தமா அமைதியா வைக்கிற நிலைமைக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம் இதுவும் நம்ம வாழ்க்கையில தேவை இருக்கிறது அந்த மாதிரி ஒன்பது சூத்திரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்பது கொள்கைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா யுக்த ஆகாரம் யுக்த மிதாகாரம் நிராகாரம் அதான் யுக்த பாஷணம் மித பாஷணம் நிர்பாஷணம் அதே மாதிரி யுக்த யோ யுக்த யுக்த யோசனம்
निरालो मितलोचन और निरालोचन इंबद नम्बर कड़ पिछड़ोनाक नम्बे वाक सर आनंद वायप ओके ఇప్పుడు మనం ఆయుర్వేద సూత్రం దగ్గరికి వస్తాం. లంకణం పరమ ఔషధం. ఇక్కడ ఔషధం అంటే మెడిసిన్, పరమ అంటే హైయెస్ట్. మరి ఇక్కడ పరమ ఔషధం ఏమిటి అంటే లంకణం. లంకణం అనేది పరమ ఔషధం. మరి ఇప్పుడు మన శరీరం, మనసు, బుద్ధి ఈ మూడు ఉన్నాయి, వీటిని త్రికరణాలు అంటాం. మరి ఈ మనసు శరీరానికి రోగం వస్తుంది, మన అప్పుడు మనసుకి అశాంతత వస్తుంది, బుద్ధికి అజ్ఞానం వస్తుంది. కాబట్టి మనసులో ఉన్నటువంటి అశాంతత పోయి శాంతత రావాలి, అలాగే బుద్ధిలో ఉన్నటువంటి అజ్ఞానం పోయి జ్ఞానం రావాలి, తర్వాత శరీరంలో ఉన్నటువంటి అనారోగ్యం పోయి ఆరోగ్యం రావాలి. అంటే ఉన్న లంకణం పరమౌషధం, అదే లంకణం అప్పుడు పట్ని ఇక్కడ పరమ అంటే సిరంద ఔషధం అప్పుడు మరుదు, అదే పట్ని ఇక్కడ సిరంద మరుదు. நம்ம மூன்று குழந்தைகள் நம்மளுக்கு இருக்கு வாழ்க்கையில. என்னன்னாக்க திரிகரணம் அப்படின்னு சொல்லுவோம். திரிகரணம்னாக்க நம்ம சொல்லால செயலால சிந்தனையால, அது மட்டும் இல்லாத நம்ம செயல், நம்ம செயலுக்கு நம்ம உடல் தேவை, அதுக்கு உணவு தேவை. அதே மாதிரி நம்ம பேச்சறதுக்கு வார்த்தைகளுக்கு சரியான பேச்சு வார்த்தைகள் தேவை. அதே மாதிரி நம்ம புத்தி, புத்தியை பயன்படுத்த நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் இல்லையா. ஸோ உடலுக்கு ஆரோக்கியம் எந்த வித வியாதி இருக்கக்கூடாது. அதே மாதிரி பேச்சுவார்த்தைக்கு இல்லை மனதுக்கு சந்தோஷம், அதே மாதிரி புத்திக்கு ஞானம், ஞானம்னா ஆன்ம ஞானம். ஸோ நம்ம இந்த மூணு மேடையும் விழிப்புணர்வு வச்சு சாதனை பண்ணோம். சரியாக உணவு கொடுக்கறது, சரியான விரோதத்தை கொடுக்கறது, மனதுக்கு சரியான யோசனை பண்ணுறது, ஞானத்தை அடையிறது, புத்திக்கு, இந்த மூணு தேவை. உடல், மனம், புத்தி, இந்த மூணு நம்மளுக்கு தேவை இருக்கிறது. இந்த மூணு சரியான வகைகளை செயல்படணும்னாக்க இந்த அபியாசம் தேவை. அது உடலுக்கு தேவை இருக்கிறது லங்கணம், அதாவது பட்னியா இருக்கிறது, வாரத்துல ஒரு வாட்டி பட்னி இருக்கிறது, அப்படி இருந்தாதான் நம்ம உடம்புல நிறைய வியாதிகள் குணமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஓகே ஓகே. శరీరానికి రోగం వస్తే శారీరక లంకణం చెయ్యి. అంటే వారం రోజులు ఏమి తినకుండా ఉండు, అంటే అక్కడ ఏ ఆహారాన్ని తీసుకోవద్దు. అప్పుడు ఆ ఏ అనారోగ్యమైనా సరే, తలనొప్పి నుంచి క్యాన్సర్ వరకు ఏ అనారోగ్యమైనా ప్రతిదీ పూర్తిగా తొలగిపోతుంది అంటారు పత్రి సార్. అంటే వారం రోజులు నువ్వు ఉపవాసంలో ఉండు, ఏ ఆహారము తీసుకోవద్దు. ఎందుకంటే ఇప్పటి వరకు మనం ఎంతో అయుక్త ఆహారాన్ని తిన్నాం, ఎంతో అపరిమిత ఆహారాన్ని తిన్నాం. కాబట్టి ఇప్పుడు నువ్వేమి తినద్దు, ఏమి తినకుండా ఉండు, అప్పుడు శరీరంలో ఉన్నటువంటి అనారోగ్యం పూర్తిగా తొలగిపోతుంది అంటారు. సో ఉడలకు తేవరికి ఉడలకు తేవరికి ఆరోగ్యం, అనారోగ్యం వందరికి అదే వ్యాధి వందరికి. వ్యాధి వందే ఎన్న కారణం, వ్యాధి వందకి ఎన్న కారణం, యుక్తమైన ఆహారం సాపడ, సరియన ఉణవు సాపడల, అదు మితమా సాపడల, కన్నామన సాప్టాచి, సాపడకూడదు సాప్టాచి, సరియన సరి ఇల్లాద ఉణవు సాప్టాచి, సరియన అలవి ఇల్లాద సాప్టాచి. அதனாலதான் நம்மளுக்கு வியாதி வருது. அதனால வியாதி போக்கிக்கணும் அப்படின்னாக்க என்ன ரொம்ப சுலபமான ஒரு வழி என்னன்னாக்க லங்கணம், அதாவது சாப்பிடாது, சாப்பிடாத சுமாரு ஒரு வாரம் பட்னியாயிர என்ன ஆக போறது, மனுஷன் செத்துட மாட்டான். அப்ப என்ன ஆகும், உடம்புல இருக்க எல்லா வியாதியும் ஓடிடும், நிக்காது. எவ்வளவு கேன்சர் ஆட்டிருக்கிற எவ்வளவு வியாதியாலும் சரி ஓடிடும் அப்படியே. சோ அதை நான் அபியாசம் பண்ணக்க முதல்ல இருந்து அபியாசம் பண்ணீங்கனாக்க நம்மளுக்கு வியாதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உடல வியாதி வந்தது லங்கனத்தோட, அதாவது உண்ணாவிரதத்தோட, அதாவது பட்னியோட நம்ம அந்த வியாதியை குணப்படுத்திக்கலாம். அதான் பத்திரிசா சொல்றது. ஓகே. மரி ஏ காரணம் லேக்குண்டா ஏ காரியம் ஜருகுது. அంటే ஏ காரணம் லேக்குண்டா ஏ பீப்பிள் கானி ஏ கேன்சர்ல கூட ராவு. అంటే ஆரோக்கியానికి காரணம் ఉంది, అనారోగ్యానికి காரணம் ఉంది. కాబట్టి ఆ కారణాన్ని నువ్వు తెలుసుకో. ఇప్పుడు ఫర్ ఎగ్జాంపుల్ మన కాలికి ముళ్ళు గుచ్చుకోంది అనుకోండి, అక్కడ నొప్పేస్తూ ఉంటుంది. ఇప్పుడు ఆ నొప్పి పోవాలంటే మనం ఏం చేయాలి, అక్కడ ఉన్నటువంటి ముళ్ళును మనం తొలగించాలి, అప్పుడు అక్కడ ఉన్నటువంటి నొప్పి పోతుంది. కాబట్టి మన రోగానికి కారణం ఏంటి, మనం ఎంతో అయుక్త ఆహారాన్ని తీసుకున్నాం ఇప్పటి వరకు, అలాగే అపరిమితంగా తిన్నాం, చాలా అపరిమితంగా తిన్నాం. కాబట్టి ఆ మూలాన్ని ఏదైతే ఉందో, ఆ రోగానికి మూలం ఏదైతే ఉందో దాన్ని తీసేయి. కాబట్టి ఆహారాన్ని నువ్వు కొన్ని ఒక
త్రీ ఫోర్ డేస్ నువ్వేమి తీసుకోవద్దు, ఉపవాసం ఉండు, అప్పుడు ఏ రోగమైనా పూర్తిగా తొలగిపోతుంది అని మాత్రి సార్ అంటారు ఫ్రెండ్స్. ఓ కార్యత్తుకు కారణం ఇருక్కు, ఏదாவது కార్యం నడకிறது అబినక కారణం ఇருக்கு இல்லையா, அந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சீங்கனாக்க அந்த காரியம் ஏன் வந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு ஐயோ உடம்புல உடம்பு வியாதி வந்துச்சு வியாதி வந்து நம்ம அவதிப்பட்டு இருக்கும், என்ன காரணம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா, அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், மூலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓ காலில் ஒரு முள்ளு குத்திக்கிச்சு, முள்ளு குத்திச்சு நம்ம வெளிக்க ஆரம்பிச்சிடும், ஐயோ காலு வலிக்கிறது, காலு வலிக்கிறது என்ன பிரயோஜனம், எதனால காலு வலிக்கிறது, முள்ளு குத்துறாரு, அது அதுக்கு என்ன தீர்வு, என்ன முள் எடுத்துடணும், முள் எடுத்தா கால் வலி தஞ்சு தானே குறைஞ்சிடும். அதே மாதிரி நம்மளுக்கு ஏதோ பெரிய வியாதி வந்திருக்கு, வியாதி வந்து வியாதி வந்து அவதிப்படுறதோட எதுக்கு வியாதி வந்து காரணம் என்னன்னாக்க, நம்ம சரியான உணவு சாப்பிடல, மிதமான உணவு சாப்பிடல, சாப்பிடக்கூடாத உணவு சாப்பிட்ருக்கோம், மிதம் இல்லாத சாப்பிடும், அமிதமாக சாப்பிட்றோம், அளவில்லா சாப்பிட்டாச்சு, கண்டமான சாப்பிட்டாச்சு, அதனால வியாதி வந்திருக்கு. இதுக்கு என்ன தீர்வு, மூலம் என்ன, சாப்பிடாதரு, ஒரு முன்னாள் பட்டியார மனுஷன் செத்துட மாட்டான், முன்னாள் பட்டியார், முன்னாள் பட்டியாருனாக்க உடம்புல இருக்கிற வியாதி, உடம்புக்கு தானா சக்தி உள்ள வந்து உள்ள உடம்புல நம்ம உடம்புக்கு எல்லா சக்தியும் இருக்குங்க, தனதான குணப்படுத்திக்கிற எந்த விதமான வியாதி வந்தாலும் சரி, கேன்சர் இருக்கிற வியாதி வந்தாலும் சரி, உடம்பு தனதான குணப்படுத்திக்கும், அந்த சக்தி இருக்கு உடம்புக்கு. ஸோ அந்த சக்தி நம்ம சாவடிச்சு மருந்து எல்லாம் கூட சாவடிச்சிடுறோம், அதோட உடம்புல இருக்கிற அணுக்கள் என்ன பண்றது, ஓகே எப்படி மருந்து வருது இல்லையா, அது வேலை பண்றது இல்லையா, நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, தூங்க ஆரம்பிச்சிருது, எப்படி சாப்பிடலையோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உடம்புல இருக்கிற எல்லா அணுக்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடும், எந்த விதமான நோய் எதிர்ப்பு நோய் உள்ள வந்தா கூட அந்த கிருமிகளை நம்ம உடம்பே தயார் பண்ணிட்டு எதிர்த்து போராடி எல்லா கிருமிகளும் சாவடிச்சிடும். அந்த மாதிரி லங்கனத்தினால அதாவது பட்டியா இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற அதாவது வியாதி எதிர்ப்பு சக்தி அதிகமாயி அந்த வியாதியை எதிர்த்து அந்த வியாதியை வெளியே துரத்திடும். அதனால பத்திரிசா சொல்வாரு, ரொம்ப அதிகமாக வியாதி வந்ததுனாக்க அதுக்கு முக்கியமான காரணம் அளவில்லாத சாப்பாடு, அப்புறம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அதனால சாப்பிட்றது நிறுத்து, வியாதி தானா குணமாயிடும் பாருங்களேன் அப்படின்றார். ஓகே, కాబట్టి అయుక్తాహారాన్ని తీసుకోవాలి, మితాహారంగా మితాహారాన్ని తీసుకోవాలి, అప్పుడప్పుడు మనం నిరాహారంలో ఉండాలి. కాబట్టి ఇవన్నీ కూడా సరి అయిన జీవన సూత్రాలు ఫ్రెండ్స్. మరి మన పత్రి సార్ కూడా పిఎస్ఎస్ఎం స్థాపించినటువంటి మొట్టమొదటి రోజుల్లో అందరి చేత నిరాహారం చేయించేవారు. అంటే చాలా మందికి సార్ చెప్పేవారు ఒక 7 డేస్ నువ్వు నిరాహారిగా ఉండు, లంకణంలో ఉండు అని. అలాగే సార్ కూడా అందరి చేత చేయిస్తూ సార్ కూడా ఆచరించేవారు. అప్పుడప్పుడు ఒక 1 వీక్ 15 డేస్ సార్ ఏ ఆహారం తీసుకునేవారు కాదనమాట. ఇది ఒక గొప్ప ఆయుర్వేద ఫార్ములా ఇది, లంకణం పరమౌషధం అనేది. మరి ఎంతో మంది ఆయుర్వేదిక్ డాక్టర్స్ కూడా ఇదే చెప్తూ ఉంటారు. అలాగే మన ఫేమస్ ఆయుర్వేదిక్ డాక్టర్ మంతున సత్యనారాయణ రాజు కూడా ఇదే చెప్తూ ఉంటారు. మరి ఆయన ఆశ్రమానికి వెళ్లే వాళ్ళందరి చేత ఈ లంకణం చేయిస్తూ ఉంటారనమాట. ఒక 5 డేస్ ఓన్లీ వాటర్, హనీ లెమన్ వాటర్ ఇదే ఇస్తూ ఉంటారు. இந்த கொள்கைய பட்னி இருக்கிற அந்த கொள்கையை தான் கடன் பிடிச்சிருக்கார். கடன் பிடிச்சி பிஎஸ்எம்ல யாராவது வந்து அவர் செய்தியாளர் வந்து இருக்காங்களோ அவங்களுக்கும் சொல்லுவார், ஒரு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நீ பட்னியாரு, பட்னியா இருந்தவனுக்கு எல்லா வியாதிகளும் குணமாயிடும் அப்படின்ட்டு தான் கடன் பிடிப்பாரு, மாசக்கணக்கில் அவர் சாப்பிடாது இருப்பார். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த ஆயுர்வேதத்துல சொல்றது தான் லங்கணம் பரமோசதம் உண்ணாவிரதம், அதாவது எந்த விதமான பட்னியா இருக்கிறது தான் சிறந்த ஔஷதம், சிறந்த மருந்து அப்படின்ட்டு ஆயுர்வேதத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம ஆந்திரில ஒரு டாக்டர் இருக்கார், ஒரு மந்தன சத்யநாராயண் அவர் பேர், அவர் விஜயவாடல அவர் ஆசிரமெல்லாம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாக்க அவரு அவர் ஆசிரமத்துக்கு நம்ம போனாலக்க அவர் அவர் பண்ற முதல் வேலை என்னன்னாக்க லங்கணம், அதாவது பட்டியை பட வச்சிருவார். எந்த விதமான நோயாலும் சரி குணமாயிடும், பட்டியை பட வச்சு என்ன சாப்பாடு, அதாவது சால்ட் ஃபுட் கொடுக்க மாட்டார், சால்ட் ஃபுட் கொடுக்காத, வெறும்னே தண்ணீர், அதில் தேன், இல்லை தேன் அப்புறம் எலுமிச்சைப்பழம் ஜூஸ், ஒரு ஒரு எலுமிச்சைப்பழத்தை பிசிஞ்சிக்கிறது கொஞ்சம் தண்ணீரில், அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 2 டீஸ்பூன் இது நம்ம தேன் சாப்பிட்றோம், தேன் தண்ணீர் கலந்த தேன் எலுமிச்சைப்பழம் பிசிஞ்ச அந்த அந்த தண்ணீரை குடிக்க சொல்லுவார். அதுதான் உணவு, வேறு எதுவும் கிடையாது. அந்த உணவை வச்சு ஒரு வாரம் வச்சிருவார். அப்ப என்ன, உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் வெளியே துரத்தப்படும், உடம்பு ரொம்ப தெம்பாயிடுங்க, உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்.
உடம்பு தானாக சக்தி அடைஞ்சு இருக்கிற வியாதியை வெளில துரத்தி அடிச்சிடும். அதனால தான் லங்கணம் பரம ஔஷதம். ஓகே, ఎంతో అనారోగ్యంగా ఉన్నటువంటి శరీరానికి లంకణం ఇస్తే అదే పరమ ఔషధం అవుతుంది. ఎంత అనారోగ్యంగా ఉంటే అంత లంకణాన్ని నువ్వు పాటించు అంటే ఈ 9 జీవన సూత్రాలు కూడా మనం పాటించినప్పుడే మనకు అర్థమవుతుంది లంకణం పరమ ఔషధం అనే విషయం. మరి అన్ని పనులు మనం చేసుకుంటూ ఉండాలి కానీ అప్పుడప్పుడు లంకణంలో ఉండాలి, ఇంకా అప్పుడప్పుడు నిరాహారంలో ఉండడం మనము అభ్యాసం చేయాలి, ఉపవాసం ఉండడం కూడా మనం ప్రాక్టీస్ చేయాలి. అప్పుడే మన లోపల మన శరీరం అంతా కూడా క్లీన్ అవుతుంది, మన సిస్టమ్ కూడా మన శరీరం కూడా ఎంతో ఆరోగ్యంగా ఉంటుంది ఫ్రెండ్స్. అదే మరి నంబర్ 9 కొలగల్ నంబర్ తెలుసుకున్నాం ఇల్లియా, ఉణవ పత్తి, అప్పుడు వంద పేచ పత్తి, అప్పుడు వంద యోసన పత్తి, సొల్ల పత్తి, శైల పత్తి, సిందనే పత్తి, இந்த மூணு கொள்கைகளையும் இந்த 9 கொள்கைகளையும் நம்ம நம்ம வாழ்க்கையில கடன் பிடிக்கணும். கடன் பிடிச்சானாக்க நம்மளுக்கு வியாதி இல்லாத முழு ஆரோக்கியத்தோட ரொம்ப சந்தோஷமா சுகமா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வாழ்க்கை ஆனந்தமா வாழ்றது தானே வாய்ப்பு. ஆனந்தமா அடையிருந்தா ஆனந்தமா வாழணும் தான் நம்ம லட்சியம். அந்த லட்சியத்தை நம்ம ரொம்ப சுலபமா அடையணும். இந்த 9 கொள்கைகளை நம்முடைய வாழ்க்கையில கடன் பிடிச்சானாக்க அதனால மாஸ்டர்ஸ் எல்லாரும் இந்த 9 கொள்கைகளையும் கடன் பிடிங்க. அப்பப்ப மிதமான ஆகாரம் சாப்பிடுங்க, அளவு அளவோடு சாப்பிடுங்க. அதே மாதிரி சரியான ஆகாரம் அதாவது சைவ உணவு தான் சாப்பிடுங்க, ரொம்ப மிதமாக சாப்பிடுங்க. முடிகிற கூடிய முடிகிறவுக்கு வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ரெண்டு நாளோ மூணு நாளோ நம்ம உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு பட்டினி இருக்கிறதுக்கு நம்ம அபியாசம் பண்ணுங்க. உடம்புல இருக்கிற சக்தி தானாக உழைச்சிக்கிட்டு எந்த விதமான வியாதி வந்தாலும் அது போக்கிக்கிறதுக்கு அது ஃபைட் பண்ணும், போர் பண்ணும். எந்த விதமான கிருமியை நம்ம உடம்புக்குள்ள சேர்ந்தனாக்க அந்த கிருமிகளாவது தொடச்சி வச்சிடும், சாவச்சு தொடச்சி வச்சிடும். அதுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த வழி லங்கணம். அதனால லங்கணம் பரம ஔஷதம், அதாவது பட்டினின்றது ரொம்ப சிறந்த உயர்ந்த மருந்து. ஓகே ஓகே மேடம். అన్నింటికన్నా బెస్ట్ మెడిసిన్ ఏమిటి అంటే లంకణం. లంకణం పరమౌషధం. మరి ఇప్పటి వరకు గతంలో మనం ఎన్నో జన్మల నుంచి కూడా మనం ఎంతో అయుక్తాహారాన్ని తీసుకున్నాం, ఎంతో అపరిమితాహారాన్ని తీసుకున్నాం. కాబట్టి మన శరీరాన్ని మనం ఎన్నో విధాలుగా మనం ఇబ్బంది పెట్టాం. కాబట్టి ఇప్పుడు మనము మన శరీరానికి ఆహారాన్ని ఇవ్వకుండా లంకణంలో ఉండాలన్నమాట. అప్పుడు ఎటువంటి జబ్బైనా కూడా పూర్తిగా తొలగిపోతుంది. మరి కాబట్టి శరీరం బాగుపడుతుంది, శరీరం ఆరోగ్యాన్ని పొందుతుంది అనమాట. అయితే ఈ ఆయుర్వేదంలో శారీరక లంకణం గురించి మాత్రమే చెప్పారు, కానీ ఇక్కడ పత్రి సార్ ఇంకా రెండు రకాల లంకణాల గురించి కూడా చెప్పడం జరిగింది ఫ్రెండ్స్. ఆ రెండు రకాల లంకణాలు ఏంటి అంటే ఇప్పుడు శారీరక లంకణం గురించి మనం తెలుసుకున్నాం, కానీ వాచిక లంకణం, మానసిక లంకణం ఈ రెండు లంకణాల గురించి పత్రి సార్ చాలా వివరంగా చెప్తారనమాట. இப்போ நம்ம உடலை பற்றி, உடலில் இருக்கிற உடல் சம்மந்தப்பட்ட உணவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உணவில் நம்ம பட்டியாக இருக்கிறது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். மிச்சம் இருக்கிற ரெண்டு இருக்கு இல்லையா நம்ம, அதாவது உடல் சம்மந்தப்பட்டது காரியம் செயல், அதே மாதிரி சொல்லுக்கு பற்றி சம்மந்தப்பட்டது அதுலேயும் ஒரு லங்கணம் இருக்குது, அதுலேயும் உணவரதம் பண்ணணும், அதுலேயும் நம்ம எதுவுமே சாப்பிடாத இருக்கணும். அதாவது எதுவுமே பட்டினியா, அதுவும் பட்டினியா இருக்கும், அது சொல்லாலையும் பட்டினியா இருக்கணும், செயலாலையும் பட்டினியா இருக்கணும், சிந்தனையாலையும் பட்டினியா இருக்கணும். இப்ப செயலால பட்டினியா இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது உடல் பத்தி நம்முடைய பட்டினி இருக்கிறது, அதே மாதிரி பேச்சுவார்த்தை பத்தி பட்டினி இருக்கிறது தான் மௌனம், எதுவும் பேசாத இருக்கிறது. அதே மாதிரி நம்ம சிந்தனை பத்தி பட்டினி இருக்கிறது தான் எந்த விதமான சிந்தனை பண்ணாது இருக்கிறது, அதுதான் தியானம். మన శరీరానికి మూలం మనస్సు, మనస్సుకు మూలం బుద్ధి. మరి మనం ఇష్టం వచ్చినట్లు మనం మాట్లాడుతూ ఉంటాం, అంటే అలా మాట్లాడటం వల్ల మన మనస్సు అంతా కూడా ఎంతో గందరగోళంగా ఉంటుంది, ఎంతో ఒత్తిడిగా ఉంటుంది. కాబట్టి మరి అక్కడ మనం ఏమి మాట్లాడకుండా ఉండాలి, ఏ మాటలు లేకుండా మౌనంగా ఉండడం అభ్యాసం చెయ్యాలి. అంటే మన వాచిక లంకణం, వాచిక లంకణం వల్ల మనసులో ఉన్నటువంటి గందరగోళం అంతా తొలగిపోయి మనసు శాంతత పొందుతుంది. అంటే మనం ఎన్నో మాట్లాడుతూ ఉంటాం, అనవసరమైన మాటలు మాట్లాడుతూ ఉంటాం, అనవసరమైన మాటల వల్ల
మరి మన మనసు అంతా ఎంతో ఒత్తిడి చెందుతుంది కాబట్టి అక్కడ మనం ఏమి ఏ మాటలు మాట్లాడకుండా మౌనంగా ఉండాలన్నమాట మౌనంగా ఉండడం వల్ల మనసులో ఉన్నటువంటి గందరగోళం అంతా తొలగిపోయి మనసు శాంతంగా శాంతతను పొందుతుంది இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம கண்ணாமண்ணு பேச ஆரம்பிச்சிடறோம் மனோஜ்மான பேச்சு நிறைய பேசுறோம் இதெல்லாம் பேச்சுக்கு எங்க இருந்து மூளை வருது மூளை வந்து மனதில் இருக்கிற யோசனைகள் தான் வருது இல்லையா மனம் கண்ணாமண்ணா நீ யோசனை பண்றதுனால அந்த பேச்சு வார்த்தை மூலம் வெளில வருது அதனால எப்ப நம்ம வாசக மௌனம் வாசக மௌனம்னாக்க பேச்சுல மௌனம் பேச்சுல பேச்சு வார்த்தையில மௌனம் அதாவது அதுதான் வார்த்தைகளுடைய லக்கணம் வார்த்தைகளை பட்டி பண்றது அதுதான் மௌனம் எப்ப நம்ம வார்த்தைகள்ல வார்த்தைகளை பட்டி போடுவோமோ அப்ப பேசுறது நிறுத்திடுவோமோ மௌனமா இருப்போமோ அப்ப கண்ணாமண்ணா பேசும்போது மனதில் எக்கச்சக்கமான யோசனை வரும் மனதில் எக்கச்சக்கமான யோசனை வந்து பேச ஆரம்பிச்சிருவோம் எப்ப நம்ம பேச நிறுத்திடுவோமோ ஆட்டோமேட்டிக்கா மனதில் இருக்கிற யோசனை கம்மி ஆயிடும் அந்த மாதிரி வாச்சக தவம் வாச்சக மௌனம் வாச்சக லங்கனம் அதாவது பேச்சில பட்டி அது மூலியமா நம்ம மனதையும் அமைதிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்முடைய பிரமிட் சொசைட்டில இந்த கொள்கைகளை ஆயுர்வேதத்துல சொல்லுவாங்க லங்கன பரமோசம் அது உடலை பத்தி தான் ஆனா நம்ம பிரமிட் சொசைட்டில மனதை பத்தி அப்புறம் நம்மளுடைய பேச்சுவார்த்தை பத்தி அது மாதிரி விழிப்புட கொடுக்குறாங்க பேச்சுவார்த்தையில மௌனம்தான் பட்னி பேச்சுக்கு வார்த்தைகளுக்கு அதை பண்ணவனுக்கு மனம் சாந்தமாயிடும் அமைதி ஆயிடும் ஓகே ఏమి తినకుండా ఉంటే మన శరీరంలో అనారోగ్యం పోతుంది కాబట్టి ఏమి మాట్లాడకుండా మౌనంలో ఉన్నప్పుడు మన మనసులో ఉన్నటువంటి అశాంతత తొలగిపోతుంది కాబట్టి ఎవరేం మాట్లాడినా ఎవరు తిట్టినా మనం మాత్రం ఏమి మాట్లాడకూడదు ఎవరైనా తిడుతూ ఉన్నప్పుడు వెంటనే రియాక్ట్ అవుతూ ఉంటాం కాబట్టి అక్కడ రియాక్ట్ కాకుండా మౌనంలో ఉండడం అభ్యాసం చెయ్యాలి మరి ఎవరైనా తిడుతున్నారంటే అక్కడ వాళ్ళ జీవితమే అస్తవ్యస్తం అవుతుంది మనం తిడుతున్నామంటే మన జీవితం కూడా అలాగే గందరగోళంగా ఉంటుంది కాబట్టి ఎవరు రియాక్ట్ అయినా ఎవరు తిడుతున్నా ఎవరు ఏం మాట్లాడినా మనం మాత్రం మౌనంగా ఉండడం అభ్యాసం చేయాలి చేసినప్పుడే మరి మౌనం కడపిడికనాల யார் என்ன பேசினாலும் சட்டப்படுத்தாது நம்ம அமைதியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இல்லையா அதனால மனம் கூட சாந்தமாயிடும் அதனால அபியாசம் பண்ணும் அபியாசம் பண்ண 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 நம்மளுக்கு வந்துடும் ஓகே அலகி மௌனம் அன்னது வாச்சிக லங்கணம் இப்போ மௌனம்ல உண்டடம் வல்ல மன மானவ சம்பந்தாலన్నీ கூட மெருகுபடுத்தாய் மரி மாட்டல வல்லனே கதா మన சம்பந்த பாந்தவியலన్నీ கூட பிரேக் అవుతున్నాయి అవన్నీ కూడా కట్ అయిపోతున్నాయి కాబట్టి మౌనంగా ఉండడం వల్ల మన రిలేషన్షిప్స్ అన్ని కూడా ఎంతో చక్కగా ఉంటాయి ఎంతో హాయిగా కడంపిడికిறோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம உறவுகள் நல்லபடியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ఓకే సరికాని మాటల వల్లనే అయుక్తమైన మాటల వల్లనే మరి ఎన్నో గొడవలు జరుగుతున్నాయి రక్తపాతాలు జరుగుతున్నాయి యుద్ధాలు జరుగుతున్నాయి కాబట్టి అక్కడ మనం మౌనంగా ఉండడం వల్ల ఏ సమస్యలు ఉండవు ఏ గొడవలు ఉండవు అన్ని చక్కగా ఉంటాయి కాబట్టి ఈ వాచిక లంకణం కూడా మనము అప్పుడప్పుడు మనం వాచిక లంకణం కూడా అభ్యాసం చేస్తూ ఉండాలి எந்த விதமான சரியான இருக்காத நிலைமைகள் நம்ம சரிபடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அப்பப்ப நம்ம மௌனத்தை கடைபிடிக்கணும் ஓகே மேடம் டைம் அயிப்பேன் 5 மினிட்ஸ் வந்து 2 மினிட்ஸ் வந்து ஓகே இங்க சிவரது ஏంటి అంటే நோ திங்கிங் ஸ்டேட்ல நிர்யோஜனம் అంటారు మరి పత్రి సరే ఏం చెప్తారంటే నిరాహారము నిర్యోజనము నిర్భాషం ఇవన్నీ కలిపి పరమ ఔషధం అంటారు మరి ఇవన్నీ మనం ఆచరించినప్పుడు అదే పరమ ఔషధం అవుతుంది అనేసి పత్రి సార్ అంటారనమాట ఇప్పుడు మూడవది నమ్మ యోచన పత్తి నిర్యోచన నిరాలోచన దీనిక ఎంత విధమైన యోచన పనరుకదు అజ్ఞానం సో ఉడలుకు నమ్మ పట్టి 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 పన్న ఆహారం కొడుకాద పట్టి పట్టిల వెకను అదే మరి నవడి పేచికి எந்த விதமான பேச்சு இல்லாத மௌனத்தோட வைக்கணும் அதான் பேச்சுடைய பட்னி அப்புறம்
మనకి ఎంతవిధమైన యోచన ఇలాద పట్టి పడణం అదా ధ్యానం இந்த மூணுமே கடன் பிடிச்சானாக்க பெருமை சொசைட்டில பத்திரி சார் அடிக்கடி சொல்லுவாரு இந்த மூன்றுமே நம்ம கடன் பிடிச்சானாக்க நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் பட்னி ரொம்ப சிறந்த மருந்து உடலுக்கு சாப்பாடு பட்னி நம்மளோட பேச்சுக்கு பேச்சால மௌனம் வாய் மூட்டி இருக்கிறது அதே மாதிரி நம்ம மனதுக்கு யோசனை இல்லாத இருக்கிறது அதான் தியானம் இந்த மூணுமே கடன் பிடிச்சாக்க நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் லங்கணம் பரம ஔஷதம் இந்த மூன்றுத்துக்கு சேர்ந்தது ஓகே కాబట్టి కాయిక లంకణం వాచిక లంకణం మానసిక లంకణం అంటే నో థింకింగ్ ఎవరి గురించి మనం ఆలోచించాల్సిన అవసరం లేదు అప్పుడు బుద్ధిలో బుద్ధిపరమైన అనారోగ్యం పోతుంది మనసు పరమైన అశాంతత పోతుంది తర్వాత శారీరక పరమైన అనారోగ్యం పోతుంది అందుకే అంటారు శరీరానికి మూలం మనసు మనసుకు మూలం బుద్ధి మరి ఈ ఆలోచన లేకుండా ఉండడం కూర్చోవడమే ధ్యానం కాబట్టి యోగ చిత్తవృత్తి నిరోధ అన్నారు అదే యోగం అంటే ఏ ఆలోచనలు లేకుండా ఉండడమే యోగం కాబట్టి ఈ మూడు లంకణాల్లో పరమ పరమ లంకణం ఏమిటంటే ధ్యానం సో అదే భజన మూడు తమ తెలిసిన ఉడల పత్తి అప్పుడు పేచ పత్తి అప్పుడు యోసన పత్తి మనద పత్తి సో உடல்ல இருக்கிற வியாதி போகணும்னாக்க பேச்சை நிறுத்தணும் பேச்சுக்கும் நம்ம லங்கனம் கொடுக்கணும் அதே மாதிரி பேச்சுக்கு மூலம் மனம் மனதுக்கு மூலம் புத்தி ஸோ இந்த மூணுத்துக்கும் நம்ம எப்ப விழிப்புணர்வோட இருக்க ஆரம்பிப்போமோ புத்திக்கு ஞானம் தேவை மனதுக்கு சாந்தம் தேவை உடலுக்கு ஆரோக்கியம் தேவை இந்த மூணு நம்மளுக்கு வந்து சேரும் இந்த லங்கனம் பரமோஷதம் என்ற இந்த செயல்பாடை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில கடன் பிடிச்சாங்க ఓకే మేడం చేయకూడనివన్నీ ఇప్పటి వరకు మనం చేస్తున్నాం చేయాల్సినది ఒక్కటి కూడా మనం చేయడం లేదు కాబట్టి చేయాల్సినవి చేస్తే ఏ డాక్టర్ అవసరం లేదు ఏ మందు అవసరం లేదు కాబట్టి చేయాల్సినవి ఇప్పటి వరకు మనం తెలుసుకున్నాం వాటిని చక్కగా మననం చేస్తూ ఈ 9 జీవన సూత్రాలను మనం ఆచరిస్తూ మనం జీవించినప్పుడు మనకి ఏ డాక్టర్ అవసరం లేదు ఏ మందు అవసరం లేదు కాబట్టి ఈ సరైన జీవన సూత్రాలను మనం చక్కగా అవగాహన చేసుకొని ఆచరించడం అభ్యాసం చేద్దాం మరి లంకణం పరమౌషధం ఈ మూడు లంకణాలను మనం అప్పుడప్పుడు ఆచరిస్తూ వద్దాం సో నీకు పాతికనక ఇంద మూడు పట్నిగలు అదాదు ఉడవలకు పట్ని ఉడవల పేచికు పట్ని మౌనతల అప్పుడు వంద యోసనలకు పట్టి జ్ఞానతల ఇంద మూడు పట్నిగల నమ్మ వాళ్ళకిల కడం పుడిచనక నమ్మ అద్భుతమా వాళ్ళరతకు வாய்ப்பு இருக்கு அதான் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சரியான பாதையில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதான் பிரமிட் சொசைட்டில பத்திரி சார் சொன்னது இதை நம்ம கடன் பிடிக்கணும் அனைவரும் சுகமா ஆனந்தமா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணணும் ஓகே ஓகே నో థింకింగ్ స్టేట్ లో ఉండాలి ఫ్రెండ్స్ ఇవన్నీ మనం ఆచరించడం నేర్చుకుందాం మరి నాకు చక్కటి అవకాశం ఇచ్చినటువంటి మాస్టర్స్ అందరికీ పేరు పైన నా యొక్క హృదయపూర్వక కృతజ్ఞతలు అలాగే ఇక్కడ ఉన్నటువంటి ఆత్మస్వరూపులందరికీ కూడా నా యొక్క ఆత్మ ప్రణామాలు అందరికీ కూడా థ్యాంక్ యూ సో మచ్ సార్ థ్యాంక్ యూ పిఎంసి తమిళ్ నిర్వాహకు అనేవరకు నంది సెల్తరాంగ సుధా మేడం నానం నమ్ముడియ பிஎம்சி தமிழ் யூடியூப் சேனல் மூலிமா சார்பாக அப்புறம் பிரமிட் ஆசான்கள் தமிழ்நாட்டில் இருக்க பிரமிட் ஆசான்கள் சார்பாக இந்த ஆன்ம ஞானம் கொடுத்த சுதா மேடத்துக்கு நம்மளும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம் மிக்க நன்றி சுதா மேடம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி தியானம் ஆன்மீகம் பிரமிட் ஆற்றல் சுவாத்தியாயம் சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள பிஎம்சி தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள் இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்